நாலு பணம் நாலு பணம் நான் என்ன பத்து பணம் நான் நாலு பணமா
ஆபத்தா போச்சுங்க. அரே ஜாஸ்தி பாய் பேசுறேன், உன்ன பேசுறோம்.
அதை ஏத்து பேசுறீங்கோ, மண்டை மேல நொறுக்கிறாங்க தெரியும். அதத்தானே பரம்பரையா, உங்க மாதிரி பெரிய மனுஷங்க ஏழைகளுக்கு செய்து வர்றாங்க. உடம்ப வளைச்சே வேலை செய்ய மாட்டான், பொய்யும் பித்தலாட்டமும் பேசியே காலத்தை கழிச்சான். சத்தியம் தவறினோர் பித்தரணியில் பெருமையுண்டாம், சத்தியம் தவறி. அம்மா அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, அழகேசா என்ன தொடாதே 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 அம்மா தொடாதே. அப்பா, நான் மண்ணை பிசைஞ்சுகிட்டு இருந்தேன், மேல இருந்து ஒரு மரக்கில விழுந்து என் கை எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சப்பா. தொடதே தொடதே தொடமா, அதுல இருந்து மண்ணை குழப்பவும் முடியல, பானசக்தி செய்யவும் முடியல, சாப்பாட்டுக்கோ வழி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறப்பா. அப்பா அழகேசா, நான் மானத்தேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், பிச்சையும் எடுக்க மாட்டேன். மகா கேவலம், உன்னே மாதிரி இருக்கக்கூடிய சிநேகிதங்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடலாப்பா, அதுல என்ன கேவலமா அது. ஏதாவது இருந்தா கூட அம்மா அம்மா அம்மா, ஐயோ இதான் இருக்கு என்கிட்ட, வச்சுக்கோ. வேற இல்ல இருக்கான்னு பாரு, இல்லையா சரி போயிட்டு வா. கோடா முட்டா பயல, அப்பனே விட்டலே. அட நம்ம குண்டன் இல்ல, குண்டன் அல்ல சுவாமிக்கு தொண்டன். காசி யாத்திரை கால்நடையாக சென்று எம்பிரானுக்கு கனகாபிஷேகம் செய்வதாக பிரார்த்தனை. அப்பனே உன் கைங்கரியம் இதோ. அப்பனே உன் பழைய பிரார்த்தனை இருந்தால் அதையும் இங்கேயே போடு. அப்பனே காசி யாத்திரை நம்பி மோசம் போறவங்க நாட்டில இத்தனை பேர் இருக்கும் போது எம்மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன குறைச்சல் வண்ணம் இல்லை. குடிசெட்டி இங்க வா, இந்த பாரு நகை வாங்கின சந்தையில குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. குழந்தைக்கா? ஆமா சந்தை கடையில. ஆமாங்க. அடடே, சின்ன குழந்தைக்கா பெரிய குழந்தைக்கா? பெரிய குழந்தைக்கு. நல்லா இருக்கு, லட்சணமா இருக்கு. ஆமா நல்லா வாங்கிருக்கீங்க. இந்தாங்க. என்னையா இவரையா? அடடே உங்களை யார கூப்பிடறப்பல இருக்க? என்னையா? அடடா, நானும் உன்னதாமா தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இரு வந்து இருக்க, அனுப்பிச்சிடுறேன். சரி மனுஷன் கூப்பிடறான், போயிட்டு வந்து வச்சுமா? போயிட்டு வாங்க. சரியான வேட்டை, இனிமே உள்ளூர்ல இருக்கப்படாது, சரிப்படாது. அப்படி அன்னைக்கு அந்த நகையை திருடிக்கிட்டு ஓடலாம். பல வருஷமா எங்கெங்கயோ சுத்தி எப்படியோ பணத்தை சுருட்டிக்கிட்டு இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்கிறான். அண்ணே, தமிழ நான் இருந்தும் தமிழே தெரியாத மாதிரி பாஷைய கொலை பண்றான். போதாதுன்னு நம்மள வேற கொலை பண்ண சொல்றான். அது ஏன்னே? வட்டி கடை வச்சிருக்கிறான் பாரு, அதனால வடக்கத்தியா மாதிரி வேஷம். ஏண்ணே, பழைய குண்டு செட்டியாவே இருந்து வட்டி கடை வச்சா பழைய குண்டு செட்டின்னு தெரிஞ்சு போகும், அது ஒரு பயம். அப்படியா அண்ணே? ரொம்ப நாள் அவனு ஒண்ணு கேட்கணும்னு தெரியும். என்னது? இந்த குண்டுராம் சேட்டு இந்த முருகாரியை ஏன்
கொடுமைப்படுத்துறான். அது ஒரு பெரிய கதை தம்பி. குண்டு செட்டிக்கு ஒரு பெரிய ஆசை. அவன் வாழ்ந்த லட்சணத்துக்கு துளசி அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சான். யாரே இப்ப முராரி கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த அம்மாவையா? ஆமா ஆமா, தூர பந்து கட்டிக்கலாம்னு நினைச்சான். ஆனா துளசிக்கு முராரி மேலதான் ஒரே ஆசை. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கோபத்துல இப்படி எல்லாம் வஞ்சந்தித்துக்க பாக்குறான் பய. மனசுல விரோதம் இருக்கு, கையில பணம் இருக்கு, ஏதாத்தான் செய்ய முடியாது. சரி சரி வாண்ணே, சந்தைக்கு போய் நம்ம வேலையை கவனிப்போம். பாத்தியாடா உலகம் போற போக்க. பணம் பண்ற வேலைக்கா, பணம் பண்ற வேலை. எதாவது கையிலயோ எப்படி எப்படி இல்லாமோ பணம். ஊருக்குள்ள இந்த அவஸ்தை. இதையும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க நம்ம நாட்டுல. பாத்துக்கிட்டு மட்டுமா இருக்காங்க? நம்ம வேலையை கவனிப்போம். பாருமா வெங்கலமா இருக்கு பாரு, எவ்வளவு ஜோரா இருக்குது. என்ன ஏகப்பட்ட இன்னைக்கு பொழப்பு எப்படி ஆகுதோ? எப்படி ஆகும்? என்னைக்கு போல கச்சினமா ஆகும். ஒரு வாரத்துக்கு வேண்டியது கவலை இல்லாம சேர்த்து போடலாம். ஏக்கா இப்படி திருட்டும் புரட்டும் பண்ணில நம்ம வயிறு வளர்க்க வேண்டியிருக்கு. நாம அதுக்கு காரணம் வா. என்னடா கட்டி வந்திருக்குதா பொழப்பு? பார்த்தா தெரியல, இன்னும் ஒரு வாரத்துக்கு கவலையே இல்லை. அதுதான் எனக்கும் விஷயம் தெரியல. என்ன கோயா இது முராரி? தமாஷா இது? அரே என்னத்துங்கம்மா பேசுறே, நம்மளுக்கு பணம் கொடுக்கறான், நம்மளுக்கு போறான். இந்த சரக்கு எல்லாம் விட்டு இருந்தால் நிச்சயம் கொடுத்திருப்பேன். அரே உனக்கு சாமான்க்கும் நம்மளுக்கு பணத்துக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? அரே அமாரா பைசா நம்மளுக்கு ஆத்மேல வெயும் கூடா. நீங்களே பாருங்கள், உங்கள் பாலாஜியை கேளுங்கள். கயிறு வந்து வண்டி கவிழ்ந்து விட்டது. உங்களுக்கு கயிறு உடையறான், பானை அந்து போறான், நம்மளுக்கு என்னயா? அரே முராரி நம்மளுக்கு வர பேச சொல்றான், நம்மளுக்கு பைசா இல்லாம போறான் இல்லைங்கய்யா. விற்ற வரையில் இதை இப்போதைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அரே நம்மளுக்கு சொன்ன தவணமேலே நம்மளுக்கு பணம் தர்றான் இல்லே, உனக்கு நம்மள் சும்மா விடுறான் இல்லை. தரையும் நல்லது, ஆறு மாதத்தை தருகிறோம். பாத்தியாக்கா பெரிய அக்கிரமம் செய்தது யாரு? ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் குண்டுராமன். அதுக்கு தைரியம் எப்படி வந்தது? பணம், பாதாளம் வரைக்கும் பாயம்னு சொல்றாங்களே அந்த பணம். அக்கா ஒரு சமாதானம், இதுகளுக்கெல்லாம் நாம செய்யறது எவ்வளவோ மேல். சந்தேகம் இல்லாம வா. துளசி ஆறு மாதத்துல நம்மால் எப்படி கொடுக்க முடியும்? சுவாமி இதற்கே இவ்வளவு கவலை? நம் உடலில் உரம் இருக்கிறது, உழைப்போம். எப்படியும் அந்த சண்டாளன் கடனை தொலைப்போம். கடவுள் நமக்கு துணை புரிவார், கவலைப்பட வேண்டாம். அரே பௌத் அச்சா வேலை செஞ்சீங்கயா, வண்டி கவுந்தாங்க, பனை செட்டி விழுந்தாங்க. அச்சா அச்சாரம் எவ்வளவு வாங்குறீங்கோ? 50 அண்டி. யாவை யாவை? அச்சா ஏழு பாக்கி பணம். அரே கட்மால் அரே ஒன்ட்டு அடி கடி வந்து முராரி பயலுக்கு கவனிக்கணும். தெரியும்
அரே உனக்கு தெரியும், கட்டாயம் கவனிக்கிறாங்க குமாரா. அவனுண்டி உங்களை போல புண்ணியவான்களை நம்பி தாண்டி எங்க உழப்பு நடக்குது. பாத்தியா, பணம் செய்யற வேலை எதுவும் அறியாத ஏழை எங்க குடிய கெடுக்குது. இதுக்கு நீயும் நானும் என்னக்கா செய்யறது? பாபா என்னக்கா கடுமையா மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியே, என்ன இந்த மாதிரி குண்டுராமங்களால எத்தனை முராரி குடும்பங்கள் நாசமாகிறது தெரியுமா? அக்கா ஊர் சுத்தி வயிறு வளர்க்கிற கூட்டம் நாம, நீயும் நானும் அதை பத்தி பேசி ஆக போறது என்ன? அதத்தான் நான் யோசிக்கிறேன். நம்ம ஊர் குண்டுராமனுக்கு சரியான பாடம் பிடிச்சு கொடுத்தா எத்தனை ஏழைகளுக்கு சுகம் கிடைக்கும். ஐயோ, யானையோட மோதிர சமாச்சாரமாச்சே. நாமும் யானை ஆகி விட வேண்டும், பிறகு யானையும் யானையும். கஷ்டப்படாம கையில தங்க காசு. ஆமா, நஷ்டம் எல்லாம் பையன் முராரிக்கு. பாவம். அட, உன் மனசுல இரக்கம் கொடுக்க. ஏன்பா பைத்தியக்காரா, இரக்கம்னு ஒண்ணு மனசுல இருந்தா இந்த காலத்துல பொழைக்க முடியாது தம்பி. ஐயோ, இந்த அளவு யாருக்கு தெரியும்? இனிமே பாரு. சீக்கிரம் இவங்களை அடிக்கிற மாட்டேன். குறுக்கு பாதை, குறுக்கு பாதை. ஏங்கா, இந்த வழியா தான் அவங்க வருவாங்கன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தெரியும். இந்த வழியா? சிஷ்யா குருநாதா, அடுத்தவனை கெடுப்பவனை அதற்கு உதவியாக இருப்பவனை நரகலோகத்தில் அட்டை குழி அன்னை குழியிலே தள்ளி அன்ன ஆகாரமின்றி ஆயிரம் யுகங்கள் கஷ்டப்பட வைக்கிறார்கள். மேலும் இந்த லோகத்தில் அவர்களுக்கு புத்திர சந்தானம் இருக்காது, பணம் எல்லாம் பின்னால் கட்டிக்கும் பாம்புகளாக மாறி. ஐயோ சாமி, கலியுக கடவுளே! பக்தருக்கு வேண்டுவது யாது? பக்தர்கள் பதறுகிறார்கள், பாதகம் இல்லை, யாமே அறிந்து சொல்லுகிறோம். என்ன அநியாயம், என்ன அக்கிரமம், என்ன மாபெரும் அயோக்கியத்தனம்! நீங்கள் எவன் பேச்சையோ கேட்டு ஏழை ஒருவனுக்கு தீங்கிழைத்தீர்கள், அது பாவம். அதற்கு தங்க நாணயம் வாங்கினீர்கள், அது மாபெரும் பாவம். தெய்வமே, நீங்க தான் காப்பாத்தணும். எப்படியாவது ஒரு வழி சொல்லணுமே. யாம் எதுவும் செய்வதற்கில்லை. காசி போய் கங்கையிலே மூங்கி கர்மத்தை தொலைக்க வேண்டும். குருநாதா, காசிக்கு போறதுக்குள்ள இந்த கட்டைகளே போயிட்டா? நரகலோகம், அட்டை குழி, அரணை குழி. ஐயோ முடியாது குருநாதா, பாவம் பக்தர்கள் பதறுவதால். சிஷ்யா, நின் நோக்கம் புரிந்தது. குழந்தைகளே, இதோ கங்கா தீர்த்தம், நேராக போய் இதனை ஒரு கிணத்திலே ஊற்றுங்கள். உடனே அந்த கிணற்று நீருக்கு கங்கையின் மகத்துவம் ஏற்படும். அதிலே ஸ்நானம் செய்யுங்கள், பாவங்கள் தொலை. சித்தம் கடவுளே, சித்தம். மகானுடைய மகத்துவத்தை கங்கைய கொண்டு வந்து கேணிக்குள்ள வச்சுட்டாரு. அது மட்டுமா, நம்மளை கண்டதும் நம்ம செய்ததை எல்லாம் படத்துல எழுதின மாதிரியே சொல்லிவிட்டாரு. பாத்தியா, பின்ன இந்த காலத்துல சொல்றாங்களே இதெல்லாம் நம்பப்படாது, சுத்த போயின்னு. இப்ப நம்ம கண்ணு முன்னாலேயே பார்த்தோம், இதுக்கு நீ என்ன சொல்ற? சொல்றது என்னத்த, பலன் நமக்கு கை மேல கிடைக்க போகுது, பேசுறவங்க ஏமாளியா போக போறாங்க. அக்கா, 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 என்ன பணம், பணம் போல எங்கேயில? இனிமே ஒரு வினாடி இங்க நிக்க கூடாது, இங்க பிடிக்கிற ஓட்டம் ஊர் எல்லையில போய் நிக்கணும். ஓட. இதுவரையிலும் வாழ்நாள் எல்லாம் வீணாளாய் போய்விட்டது, இனிமேலாவது பயனான காரியம் ஒன்று பண்ண வேண்டும். ஒரு கடை கண்டி வச்சு பிழைக்கலாமா? பைத்தியக்கார, கேள். பண மூட்டைக்கு பின்னாலே நின்று கொண்டு குண்டுராமன் வகையராக்கள் செய்கிறார்களே பல அநியாயங்கள், அதை தடுக்க வேண்டும். அவன் பணத்திமிரை ஒடுக்க வேண்டும். நாமோ பிச்சை எடுத்து பிழைக்கிறோம்,
நாம எப்படி அவனை எதுக்க முடியும்? முடியாது என்றுதான் தோணும். ஏனென்றால் ஊரிலே அவன் பெரிய மனிதன், செல்வாக்கு அதிகம், தங்க நாணயங்கள் அவன் கையிலே தாண்டவம் ஆடுகின்றன. எதை வேண்டுமானாலும் அவன் சாதிக்க முடியும். என்ன, அப்படி ஒருவனை அன்னக்காவடிகளாகிய நாம் எப்படி எதிர்ப்பது என்று கேட்கிறாய்? நியாயம் அதானே. பணத்தை பணத்தால் அடிப்போம், செல்வாக்கை செல்வாக்கால் நசிப்போம். போக்கா வைத்தியக்காரா, பார் குண்டுராமனின் தங்க நாணயங்கள், அவனுக்கு பாடம் கற்பிக்க அவன் பணமே உதவும். அது எப்படிக்கா முடியும்? என்னிடம் அழகு இருக்கிறது, நல்ல பருவம் இருக்கிறது, பாட தெரியும், ஆற்றலும் உண்டு. இந்த பணத்தை கொண்டு ஊர தேசம் போய் ஆட்டம் கற்று புகழ் வாய்ந்த நடனமாதாகி. மாதட்டால் நடும் கோழி கூட வாரிசுவான்.
அடைக்கும் பக்கா திருடனும். கிருபையினால் பெரிய மனிதனாகி விடுகிறான். எல்லாம் உனது மகிமையினாலே நடக்குதப்பா, எல்லாம் உனது மகிமையினாலே நடக்குதப்பா. இணையில்லாத மகானுபாவா. பணம் படைத்தோரும் பெரிய மனிதரும் என்னிடம் பல்லை அளிக்கிறார்கள். என் முன் பச்சை குழந்தைகளாகி விடுகிறார்கள். இனி ஒரு குண்டுராமன் அல்ல, கோடி குண்டுராமன்களை அடக்க முடியும். எல்லாம் சரிதான். புதுசா வச்சிருக்க பார் பேரு லாலி. அதுதான் எனக்கு பிடிக்கல. பகட்டை கண்டு ஏமாறும் பைத்தியக்கார உலகமடா இது. விசாலாட்சி விமலகுமாரியாக வேண்டும், காமாட்சி காந்தாவாக வேண்டும், குண்டு செட்டி குண்டுராமனாக வேண்டும். அதனால் தான் லீலாவதி லாலியாகிவிட்டார். ரொம்ப சரி. அடுத்தது, இன்று முதல் குண்டுராமனோடு போர் ஆரம்பம். அவன் பணபலத்தை தாக்குவோம், பாடம் கற்பித்துக் கொடுப்போம். கடுமையான உழைப்பு தான்
சொல்லு துளசி, காரணத்தை தான் சொல்லு. அப்படியா சமாச்சாரம்? இப்ப விஷயம் புரிஞ்சுது. அதுதான். சரி துளசி, தாவா டியா. அப்படின்னா? அது ஆனா பெண்ணான்னு கேட்கிறேன். போறோம் போறோம், சும்மா இருக்கோம். இந்த வர துளசி, இனிமே நீ கடுமையான எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்லா ஓய்வெடுத்துக்க. என்ன சுவாமி, நான் ஓய்வெடுப்பதற்கு ஏற்ற சமயம் இதுவல்ல. அந்த இரக்கமற்ற குண்டுராமன் கடன் எப்போது தீருமோ அப்போதுதான் நாம் சுகத்தை தேடலாம். முராரிக்கு நம்பள் கொடுத்த 6 மாசம் தவணை முடிய போறாங்க, அவனுக்கு கொஞ்சம் பாத்துக்கோயா. அந்த கவலை நீங்க ஒத்துண்டி பாபு, அவனை நாங்க ஒரு கை பாக்குறோம் உண்டு. உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாம செய்யறா மகராஜ், உங்களுக்கு பரம்பரை அடிமை ஆக்கி போடுறா மகராஜ். செய்யுங்கோயா, செய்யுங்க. பழிக்கு பழி வாங்குங்கோயா. அப்படிக்கு செய்தாக்கா நம்மளுக்கு மனசு மேல சந்தோஷம் வர்றாங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு போனா அதே வண்டியில இருந்துதான் அடிச்சு புரண்டு விழுந்துட்டான். பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. முராரிக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். விழுந்த இடத்திலேயே உயிர் போகாம அந்த மட்டுக்கும் வீடு கொண்டு வந்து சேர்த்தாங்க பாரு, அது பெரிய காரியம். தெய்வம் தந்த துணை போல அதே வேளையில பிரம்மானந்த மகரிஷி அங்க வந்து அவர் பல்லக்கிலேயே துளசிய வீடு கொண்டு வந்து சேர்க்கலன்னா இன்னும் என்ன விபரீதம் ஆயிருக்குமோ. யாருன்னு அந்த முனிவர்? பிரம்மானந்த மகரிஷி. அனன்யா சிந்தையந்தோமாம் யஜனா பரியுபாஸ்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமி. புராரி அனன்ய பாவத்தோடு அவனை தியானி. ராதாஜி, யார் இந்த வேஷக்காரன்? இவன் யார் உள்ளே விட்டது? துளசி, துளசி, ஐயோ மூச்சே வரவில்லை. வைத்தியரே, கையில இருந்த செந்தூரம் பூராவும் காலியா போச்ச. துளசி, என்னை மோசம் செய்து விட்டாயா? ஐயோ, இது என்ன அநியாயம்! என் கதி இப்படியாக வேண்டும். ராதாஜி, துளசி பிழைக்கவே மாட்டாளா? முராரி, அவ்வளவு நானப்பா உன் அதிர்ஷ்டம். அமிர்த சஞ்சீவியும் நம்மிடம் இருக்கிறது. அமிர்த சஞ்சீவி, அமிர்த சஞ்சீவி, அது எங்கே கிடைக்கும்? இங்கேயே கிடைக்கும், இப்போதே கிடைக்கும், எப்போதும் கிடைக்கும்.
எங்கே அது என்ன விலை? விலை அதற்கு விலை உன் பக்தியோடு கூடிய மனோநிலை தான் அப்பா. பக்தி மனோநிலை மருந்தின் விலை. ஏ பரதேசி, என் துளசி பிழைத்தால் போதும். அந்த மருந்து அது அருமருந்து, அதை நோயாளி சாப்பிடக்கூட வேண்டாம். நீ அதன் பெயரை சொன்னாலே போதுமானது. கஷாயதாரி, அதன் பெயரை சொல்லும். பாண்டுரங்க பாண்டுரங்க சொல்லப்பா. இந்த அர்த்தமற்ற வார்த்தையா அமிர்த சஞ்சீவி? உன் பாண்டுரங்க பஜனைக்கு இதுவா சமயம்? இதைவிட வேறு நல்ல சமயம் உனக்கு எப்போதப்பா கிடைக்க போகிறது? நாமாவளி நாடகத்தினால் என் துளசி பிழைத்துக் கொள்வாளா? முராரி, எனக்காக வேண்டாம். ஏன், அந்த பாண்டுரங்கனுக்காகவும் வேண்டாம். உன் பத்தினியின் உயிருக்காகாவது அவன் பெயரை சொல். கண்டிப்பாய் உன் பத்தினி உயிர் பெற்றுவா. நாராயணன் நாமத்தை பாராயணம் செய், நமனும் நடுங்கி ஓடிவிடுவான். சொல்லப்பா. பாண்டுரங்க 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 நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே. பாண்டுரங்க நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே. நோய் தீர்க்கும் மருந்து, எல்லா நோய்க்கும் இதுதான் பஜி மனமே. தருமே எவர்க்குமே நீதி இந்த சுவை தருமாறுந்தே, எவர்க்குமே நீதி பாண்டுரங்க இந்த சுவை தருமாறுந்தே. பாண்டுரங்க நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே. மண்ணுலகில் பிறந்து பிறந்து உழலாமல் மானிட பிறவி பழுதாகாமல். பாண்டுரங்க நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே, பாண்டுரங்க நாமம் பஜி மனமே. பிரம்மானந்த சுவாமிஜிக்கு பாண்டுரங்கா, பாண்டுரங்கா சுவாமி, மகாமுடனான எனக்கும் நீங்கள் கருணை செய்தீர்களே, என்னை மன்னியுங்கள். முராரி, முகுந்தனின் நாமதேயத்தை மறவாதே. உன் குழந்தைக்கு சுதர்சன் என்ற திருநாமத்தையே சூட்டுவார். சுதர்சன, சுதர்சனே தான். தாதாஜியா வாங்க வாங்க, எங்க இத்தனை நாளா காணோம்? கிருஷ்ண ஜெயந்திக்காக வந்து ரொம்ப சந்தோஷம். ஊர்மிளா, நம்ம ராதாஜிக்கு பிரசாதம் கொடுமா. வாங்க மாமா, ஊர்ல எல்லாரும் சேமந்தானே? எல்லாரும் சேமந்தான். சரி, இந்த பிரசாதம் கிருஷ்ணன் பிறந்தவருக்கு,
சுதர்சனம் பிறந்ததற்கு? என்ன மாமா, இது கூட தெரியலையே. கிருஷ்ணன் தான் சுதர்சன், சுதர்சன் தான் கிருஷ்ணன், பாண்டுரங்கன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாண்டுரங்கன். ஓய், கிருஷ்ணனுக்கு அநேக பேர்கள், அதுல ஒண்ணும் சுதர்சனன். அடடா, விஷயமே உங்களுக்கு தெரியாது போல் இருக்க. மாதவஜி ஒரு பேரும் பிறந்திருக்கா. என்ன பேரனா? அக்கா அக்கா, ஆண் குழந்தையா? ஆமா, நம் துளசிக்கு ஆண் குழந்தை. அமாரா பைசா கொடுக்கறான் வெளியில, என்னத்துக்கு உங்க பிள்ளை பெற்றாங்கோ? பிள்ளை ஆம்பளை குழந்தை பாபு, ஆம்பளை குழந்தை. அரே கழுதை குட்டி பிறக்கறாயா, நம்மளுக்கு என்ன கடன் கி பய குழந்தை. ஒகே ஜோதி மயம்டா பாபு, முராரி பாண்டூரங்க இச்சின பிரசாதம் டா பாபு, பிரசாதம் டா. அப்படி நான் சொப்பலேது, பிரம்மானந்த சுவாமிகள் சொப்தார். அவன் கி வர்முட்டாள், முரார் கி வர்முட்டாள். முராரிய பிரம்மானந்த சுவாமிகள் கிருஷ்ண பக்தர் ஆக்கிட்டாரா? அவன் வேலை வெட்டி எல்லாம் மறுச்சு போய் உகே பஜனமயம்டா பாபு, பஜனமயம்டா. அரே பஜனே பண்றாங்கய்யா, பஜனே இல்லைங்கய்யா, வேஷம் கி போடுறான் வேஷம். பாண்டரங்கா விட்டல்கி சொன்னா நம்மளுக்கு பணம் கேட்க மாட்டாங்கோ, பட்னாம் சாத்தலாம் நினைக்கிறாங்கோ. நடக்காதுங்கோயா, நம்மளுக்கு பைத்திய காரம் இல்லை. மகாராஜ் மகாராஜ், ஊர் மேலே எல்லாம் ஒரே பரபரப்பு. அரே என்னத்துக்கு பரம்பரப்பு, முராரிக்கு பிள்ளை வந்தா சொல்லி பரம்பரப்பு. அது என்னங்கோ மகாராஜ், துக்கடா விஷயம். பின்ன என்னங்கோயா, சோம்பேறி மனசாளுங்க ஊர் மேல கூட்டம் போடுறான், பொத்து கூட்டம். அதுக்கு கேட்டு கேட்டுதான் காதெல்லாம் புளி ஆயிட்டான். இது புது பரபரப்பு. சொல்லுங்கடா மகாராஜ், இந்த ஊரிலே ஜனங்களுக்கு பைத்தியம் ஒண்ணு தான் பிடிக்கல. அரே ஜல்தி சொல்லுங்க, ஜல்தி சொல்லுங்க மகாராஜ். வர்பொம்பளே வர்பொம்பளே, பொம்பளே வர்பொம்பளே. அரே கற்பல் திரி வர்பொம்பளே, யார் பொம்பளே? நான் நாச்சோ நாச்சோ பியாரே பொம்பளே, நாச்சினவாளே பொம்பளே. பேர் திருவிழா மேலே கூட அந்த கூட்டம் இல்லையே மகாராஜ். அவளுக்கு ஆட்டம்னா இந்த ஊரெல்லாம் அவள் மேலே படையெடுக்கிறாங்கோ மகாராஜ். அரே உப்படி இப்படி உப்படி, தேவலோகம் மேலே மாது, பூலோகம் மேலே வந்துட்டாங்கோன்னு ஊர் மேலே சொல்றாங்கோ. அச்சா புறப்படு புறப்படு புறப்படு. ஒத்துண்டி, இப்போ நீர் ஒத்துண்டி, நாங்க ரெண்டு பேரும் போய் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தயாரா வைக்கிறோம். நீரு அம்மன் கிட்ட பிரசாதத்துக்கு வந்தா சாலும் உண்டி. அரே உங்களுக்கு மண்ட மேல மூளை இருக்குதுங்கோயா, செய்யுங்கோயா, புறப்படுங்க, வர உண்டு போங்கோயா. நாச்சினி வாலி. அம்மகாரு நமஸ்தேங்க. டேய் அம்மா, எந்த ஊரடா இவர்களுக்கு சொந்த ஊர்? எல்லாம் உள்ளூர் ஆசாமிதாம்மா. அப்படியானால் நாட்டு மொழியை ஏன் இப்படி நாசம் செய்கிறார்கள்? அதுதானே தெரியல. டேய், இவர்கள் ஒழுங்கான தமிழில் ஒழுங்காக பேச முடியுமானால் பேசட்டும், அல்லது வாசலை பார்த்து நடக்கட்டும். என்னப்பா அம்மா சொன்னது கேட்டதில்ல? சுத்த தமிழா, வாசலை பார்த்து நடையா? ஐயோ வாசலை பார்த்து நடையில்லைங்க, சுத்த தமிழ். என்ன வேண்டும் அவர்களுக்கு? எங்க எஜமா அனுப்பி வச்சாருங்க. ஆமாங்க, உங்க முக தரிசனத்துக்காக இதெல்லாம் முன்பணமா அனுப்பி வச்சாருங்க. சில்லறை பேர்வழிகளை, சிப்பந்திகளை, தூது கோஷ்டிகளை நாம் பார்ப்பதில்லை என்று இந்த பத்தாம் பசிலிகளுக்கு ஏன் நீ சொல்லவில்லை? நான் என்னமோ சொன்னேன், அவங்கதான் அம்மாவை நேரா பார்த்தாதான் ஆச்சு அப்படின்னாங்க, கூட்டிக்கிட்டு வந்தேன். இவர்கள் காவடி தூக்கி வந்து நிற்கிறார்களே, யாருக்காக? குண்டுதான் சேர்த்துக்குங்க. அவனே யார் பேச சொன்னது? பேசலீங்க. அந்த குண்டுதான் நொண்டியா, உடமா, ஊனமா, ஊமையா? நீங்க சொல்ற கோளாறுல ஒண்ணு கூட அவருக்கு இல்லைங்களே. பின் அவனே நீங்க வரவில்லை, ஏன் இந்த அனாமதயங்களை அனுப்புனா? தப்பு தாங்க, பெரிய தவறுங்க. எங்க எஜமானிய நேர்ல வர சொல்றமுங்க. அந்த சேட் என்னை வந்து பார்ப்பதற்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது அவனிடம்? பெரிய பணக்காரருங்க. அற்பரிடமும் அடி முட்டாள்களிடமும் அறிவில்லாத மூடர்களிடமும் தான் இந்த காலத்தில் பணம் இருக்கிறது. அப்படி இல்லைங்க, ரொம்ப பெரிய மனுஷருங்க அவரு. பணம் படைத்தவன் எல்லாம் பெரிய மனிதனா? நான் அப்படியா சொல்றேன், அது இல்லைங்க, அவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குதுங்க. செல்வாக்கு எப்படி வந்தது? பெரிய வட்டாரத்து பித்திலாட்டங்களுக்கு அவன் என்ன பக்கத்துணையா? ஏய் அம்மா, சொல்ல இந்த சோதாக்களிடம் என்ன சொல்லணும் உங்ககிட்ட? என்னை பார்க்க வேண்டுமானால் குண்டுராமனே இங்கு வர வேண்டும். என்னப்பா அம்மா சொன்னது கேட்டதில்ல? பரிபூரணமா ரொம்ப தெளிவா கேட்டதுங்க. கட்டுங்க நடைய. இந்த பரிசு எல்லாங்க அதை அனுப்பியா?
அகம்பாவியின் முகத்திலே விட்டதையே சொல். சரிங்க. காஷாய வேஷத்துக்கள்
துளசி. தாழாய வேஷத்தை கழ்ந்தால் மயங்குவனோ இடல் என்று நமோ பெறாய். தாழாய வேஷத்தை கழ்ந்தால் மயங்குவனோ இடல் என்று நமோ பெறாய். கபட வேதாந்த கை கேட்டால் உங்கள் கபட வேதாந்த கை கேட்டால் உலகம் கை கொட்டி உலகு சிரித்தாலும் உண்மைக்கு அழி உண்டோ? உலகு சிரித்தாலும் உண்மைக்கு அழி உண்டோ? உலகு சிரித்தாலும் உண்மைக்கு அழி உண்டோ? உயர் தெய்வம் என்றல் விட்டோமா? உயர் தெய்வம் என்றல் விட்டோமா? கண்ணா, நீ கிருபவித்து அருளிய சுதர்சனனை பெற்றுக்கொண்டு வள்ளலாகி உன்னை மறந்து விட்டாள் துளசி. அவள் உன்னை மறந்தாலும் நீ அவளை மறக்காதே. ஹே பரமாத்மா, முன்னடியில் அனுபவித்தேன் கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, உலகெல்லாம் கண்ண பரமாத்மா, உலகெல்லாம் கண்ண பரமாத்மா, வண்ணமலர் சோலையிலே கண்ண பரமாத்மா, வண்ணமலர் சோலையிலே. பாண்டுறங்கா, பாண்டுறங்கா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த பக்தி பிரவாகத்தை இப்படியே வெளியில அந்த களிமண் மேல் பிரயோகித்தால் சோத்து கவலை தீரும், குண்டுராமன் கடன் தீரும், குழந்தைக்கு நான் நகை நட்டு சேரும். உண்மை துளசி, சர்வம் பிரம்மமயம், அப்படியே ஆகட்டும். கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, உலகெல்லாம் கண்ண பரமாத்மா. வண்ணமலர் சோலையிலே கண்ண பரமாத்மா, வண்ணமலர் சோலையிலே. வண்ணமலர் சோலையிலே கண்ண பரமாத்மா, வருகுது இன்ப மனம் கண்ண பரமாத்மா, வருகுது இன்ப மனம் கண்ண பரமாத்மா, உன்னடியில் அன்பு வைத்தேன் கண்ண பரமாத்மா, உலகெல்லாம் இதே கண்ண பரமாத்மா. காற்றினிலும் பூங்குழலே பூங்குழலே கண்ண பரமாத்மா, காத்தினிலும் பூங்குழலே, காத்தினிலும் பூங்குழலே கண்ண பரமாத்மா, காதில் வந்து குஞ்சுதப்பா கண்ண பரமாத்மா, காதில் வந்து குஞ்சுதப்பா கண்ண பரமாத்மா, காத்தினிலும் வேத ஒளி கண்ண பரமாத்மா, அதனிலும் வேத ஒளி கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, ஆத்மசுகம் பேசுதம்மா கண்ண பரமாத்மா, ஆத்மசுகம் பேசுதம்மா கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா. வேலை அப்புறம் செய்யலாம், இத கொஞ்சம் கேளுங்க. சமையல் ஆயிட்டது, குடிக்க தண்ணி கொண்டு வந்தது, பாப்பாவும் நீங்களும் சாப்பிடலாம். என்னப்பா அழாதேடா கண்ணு, அழாதே,
படாதேப்பா. இத பாருங்க, குழந்தை மேலேயே ஒரு கண் இருக்கட்டும். ஜாக்கிரதை சுதா, நீ இங்கேயே உட்கார்ந்து அப்பாவை பார்த்துக்கோ. அவர் சரியா வேலை செய்யலன்னா நான் வந்த உடனே சொல்லணும். அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு பாரு. அடிப்பியோ? சும்மா இருக்கும். துளசி, அவசரம் இல்ல, மெதுவா ஆகட்டும். ஹவுது வர வர டீலுக்கு போத்தாம். இல்ல இல்ல, இதான் வந்துட்டேன், போயிட்டு வரேங்க. சரிங்க. அம்மா நம்மளுக்கே வர சொன்னாங்கோ? அரே, நம்மளுக்கே வர சொன்னாங்கோ? பிரபுவிடம் சொல்லடா, கதம்ப தமிழில் பேசினால் நான் காது கொடுத்து கேட்பதில்லை என்று. அரே தம்பல். ஆமாங்க, தமிழ் பிரபு. உங்களுக்கு என் மீது உண்மையான பிரியம் இருந்தால் தமிழில் தான் என்னோடு பேச வேண்டும். சரி கண்ணு, சுத்தமான தமிழ் பேச வேண்டும். சரி சரி, நம் இருவருக்கு மொத்து வராது, தவறில்லை லாலி. அதனால் தவறே இல்லை. இப்பொழுது நீங்கள் பேசுவது காதுக்கு எவ்வளவு குளுமையாக இருக்கிறது. அம்மா, உங்களையே வர சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாது தெரியாது. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வர்றாங்களே, தூது. அவங்க கிட்ட அம்மா பேசுற வழக்கம் இல்ல. ஏன்னா மனம் விட்டு அவர்களுடன் எதுவும் பேச முடியாது. லாலி, உன் கொள்கையை ஏக மனதோட ஆமோதிக்கிறேன். உனக்கு இருக்கும் நுட்பம் உன் வர்க்கத்துக்கு இல்லையே என்று வருந்துகிறேன். உன் பகுத்தறிவை பாராட்டுகிறேன். ஐயோ, ரொம்ப புகழ்ந்துட்டீர்கள். கிடையாது கிடையாது கிடையாது, உண்மையே சொன்னேன். ஆமாம்மா, உண்மைதாம்மா. ஐயா மூஞ்சிய பார்த்தா ஐயோ 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 ஐயோ, உண்மையின் அவதாரம். லாலி, இன்னுமா திரைக்கு பின்னால. ஆண்டவனை கூட திரைக்கு பின் நிறுத்தி சமயத்தில் தானே பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார்கள். லாலி, சாமர்த்தியமாக பேசுகிறாய். என் சாமர்த்தியம், இன்று நான் இருக்கும் நிலை, ஏன் நான் செய்வது செய்ய போவது எல்லாவற்றுக்கும் நீங்களே காரணம். நானா? அதாவது உங்களை போன்ற மகாபுருஷர்கள், புண்ணியவான்கள். ஆஹா பிரபு. வேண்டாம் லாலி வேண்டாம், அந்த வார்த்தை உனக்கும் எனக்கும் எட்டாத தூரத்தை குறிக்கிறது. ஏங்க அப்படி இருக்க கூடாது? நீங்க பிரபுன்னா அம்மா பிரபுனி. என்னது? அதாவது பிரபுவின் மனைவியா இருக்கலாம் பாருங்க. ஓஹோ, மகாராஜன் நடக்கட்டும், அவளை மகாராணி ஆக்குறேன். மாளிகை வாசம், பரிவாரங்கள், பணியாட்கள். பிரபு, எனக்கு ஒரு உத்தியோகம். உனக்கு உத்தியோகம் இரு. எங்கள் மாளிகையில் உனக்கு நிர்வாக பொறுப்பு. நிர்வாகமா எனக்கா? நான்லாம் வீதியில சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன். படிப்பு கிடையாது, பொறுப்பு கிடையாது, பரம்பரையா பெரிய குடும்பத்து தொடர்பு கூட கிடையாது. எனக்கும் நிர்வாகத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படியானால் எங்கள் மாளிகையில் நீ ஒரு தூண். செத்து. அதாவது எங்களுக்கு அந்தரங்க காரியதரிசி. அது போதும். மகாராஜா, உங்க நிர்வாக திட்டத்தை ரொம்ப அவசரப்பட்டு செய்து விட்டீர்கள். கிடையாது, நிதானத்தோட செய்திருக்க. ஆனால் நிறைவேற்ற வேண்டுமே. என் வார்த்தையில் சந்தேகமா? அம்மா, அரிச்சந்திரன் கதைகள்ல தான படிச்சிருக்கோம். இவரு கண் கண்ட அரிச்சந்திரன். அவ்வளவு நேர்மை, நாணயம், ஏழைகள் இடத்துல அன்பு. ஐயா கெடுமதியே இல்லாத சுத்த பெரிய மனுஷர். பிரபு, எனக்கு என்னவோ நீங்கள் உங்கள் வார்த்தைப்படி நடக்க மாட்டீர்கள் என்று ஒரு பயம். அந்த பயம் வர காரணம்? என்னை நேரிலே நீங்கள் பார்த்ததும் மறுத்துவிட்டார். அழகி இல்லை என்ற அச்சமா லாலி? லாலி, ஆடு மயிலுக்கு தன் அழகு தெரியாது. அப்படியே நீ அழகில்லை என்றே எடுத்துக் கொள்வோம். உன் அழகுக்காகவா நான் அடிபணித்தேன்? கிடையாது. உன் கலை, உன் புகழ்
உன் மகத்துவம் உன் இருந்தாலும் என்னை நேரிலே பார்த்தால் இவ்வளா லாலி என்று மலைப்பீர்கள். அவ்வளவு சிறு பெண்ணா நீ? லாலி கீர்த்தி பிறதானால் மூர்த்தி சிறிதாகத்தான் இருக்கும். மூர்த்தி சிறிதல்ல, பழையது. ஆஹா, இன்னும் சிரேஷ்டம். சண்டை கடை குப்பை போன்றது. குப்பையில் குண்டுமணி கிடக்கும். நான் ஒரு பழைய பாண்டம் புது வர்ணத்தில். இருக்கட்டுமே, இன்று நாடாளுபவன், ஒரு காலத்தில் நாடோடியாக இருந்தது உண்டு. இன்று பணத்திலே புரளுகிறவன், ஒரு காலத்தில் பஞ்சப்பிரதேசியாக இருந்தது உண்டு. இன்று பல்லக்கிலே போகிறவன், ஒரு காலத்தில் பல்லக்கு சுமந்தது உண்டு. நான் கூட ஒரு காலத்தில். நீங்கள் கூட? ஒரு காலத்தில் பழமை எதிர்ப்பு கழகம் ஒன்று ஆரம்பிக்கலாம் என்று இருந்தேன். அதற்குள் ஐயாவுக்கு 1000 தொல்லை. பெரிய மனுஷர் பாருங்க, ஒழுங்கான வேலையும் இருக்காது, ஓய்வுக்கு நேரமும் இருக்காது. சத்தியமாக சொல்லுங்கள், என் பழமையை பற்றி நினைக்க மாட்டீர்களே? சத்தியம் எந்த புகழ் செய்ய வேண்டும்? நான் யாராக இருந்தாலும் இருந்ததை பற்றி கவலை இல்லை, இருப்பதை பற்றித்தான் இந்த குன்றாமன் நினைக்கிறான். பாருங்கள் பிரபு, பாருங்கள் அந்த லாலியை. பாருங்க பிரபு, பாருங்க. நீயா? ஆம், நான் தான். இந்த நகரின் வீதிகளிலே பிச்சை எடுத்த லீலாவதி. பிச்சைக்காரி ஒரு காலத்தில், இன்று என் இச்சைக்குகந்த பச்சை கிளினி லாலி. பிரபு என்ன லாலி? அதற்குள் என்ன? பொறுத்து பொருத்தம் பார்த்து, நாள் பேர் வைத்து, நாள் பார்த்து. உன் இஷ்டம் போல் நடக்கட்டும். என் பொருள் ஆகிவிட்டாய், இனி எப்போது அனுபவித்தால் தான் என்ன? வர்றேன் கண்ணே. சரி, போய் வா. பிரபு பிரபு, பரப்பிட்டீங்க போல் இருக்கு. வர்றாங்களா? இன்னும் யார் வர்றா? அரே அரே, நம்பல் வர்றாங்களா? ஆஹா, அம்மா வரைக்கும் தான் தமிழா? சரி சரி, போயிட்டு வாங்க. விழுந்து விட்டான் மலை. இனி முராரி துளசி குடும்பம் அல்ல. எந்த குடும்பத்துக்கு அவன் தீங்கிழைத்தாலும் பழிக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம், கெடுதலுக்கு கேடு. அடடே ராஜா, அழாதப்பா, அழாதமா. குழந்தை தீர்க்காயுசா இருக்கணும். பஸ்மம் பஸ்மம், அபச்சாரம் அபச்சாரம். என்ன சுவாமி? முராரி, நம் வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் திருமண், திருமண்டுக்கு பதிலாக பஸ்மமா? அபச்சாரம் அபச்சாரம். சுவாமி, இது என்ன அறியாமை? ஆரியும் சிவனும் ஒண்ணு என்பது உலகமறிந்த விஷயம் ஆயிற்று. எமக்கு எல்லாமதும் சம்மதம் தான். நாராயணா, சுப்பிரமணியா, சிவானந்தம் சிவானந்தம், சச்சிதானந்தம். பிள்ளைக்காரி சமைத்தான், பிள்ளைக்காரி சமைத்தான், திருத்தொண்டன் பத்தா, திருத்தொண்டன் பத்தா, திருத்தொண்டன். என்ன பாப்பா, எல்லாமதும் நமக்கு சம்மதம் தானே? இப்படி உட்கார். அவங்க அம்மா எனக்கு கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்கா, வேலை செய்யணும். வேலை செய்தாதான் பணம் சம்பாதிக்கலாம், நம்ம கடனை தீர்க்கலாம், உனக்கு நிறைய தின்பண்டங்கள், லட்டு, மிட்டாயி, ஹல்வா, ஜிலேபி எல்லாம் வாங்கலாம். அழக்கூடாது தெரியுமா? நான் வேலை செய்யாம உங்கூடவே விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா நீ அம்மா கிட்ட சொல்லுவே. அம்மா வந்து என்ன அடிப்பா? என்ன இவர் அழக்கூடாது, அழாதே. அப்படித்தான் அழாம இருக்கணும். தம்பி பாக்குறியா? பாரு பாரு, நாளைக்கு நீயும் பெரியவனாயிட்டா இது மாதிரி வேலை செய்யணும்.
தம்பி, அந்த சாது பாடினார சிறுத்தொண்டுங்கத அத இப்ப நான் பூராவும் பாட போறேன். கேக்குறியா? கவனமா கேளு. சிறுச்செங்காட்டா குடித்தனிலே சிறு தொண்டன் ஒரு பெரியா. என்னடா தம்பி, நான் சொல்றது புரியுறதா? கேளு. சிறுச்செங்காட்டா குடித்தனிலே சிறு தொண்டன் ஒரு பெரியா. சிவந்த சீலம் சிவந்த சீலம்யமே முருகன் குழந்தையாய், புண்ணியமே முருகன் குழந்தையாய், பருது பிறந்தது தந்தையுடன் தாய் அழகு கண்டு கழிப்பார், அதன் அழகு கண்டு கழிப்பார், அடைந்தாத ஆனந்த கடல் குளிப்பார். ஆனந்த கடல் குளிப்பார். கண்ணிலும் அருமையாக்கீராட்டினார், கருத்தில் ஆயன் அருளை பாராட்டினார், உள்ளிரை அன்புடன் பாலூட்டினார், உவகையுடல் தொட்டில் தாளாட்டினார். குழந்தை சீதான் என்ற பெயரோடு பிரிவனாயிட்டான். வளர்ப்பிவை போல் சீராளம் வளர்ந்து வந்தார், வளர்ப்பிவை ஒரு சீராளம் வளர்ந்து வந்தார், இளம்பிறை வேணியில் உழந்தனிலே, இளம்பிறை வேணியில் உழந்தனிலே. இளம்பிறை வேணியில் உழந்தனிலே தளர்வில் அடி ஆரம்பை சோதனை செய்ய, தளர்வில் அடி ஆரம்பை சோதனை செய்ய, தளர் நடு கிழக்கோலம் தாங்கி வந்தால், தளர் நடு கிழக்கோலம் தாங்கி வந்தால், அரகர சிவ சிவ மகதேவா அருளமுதம் தரமாமா, அரகர சிவ சிவ மகதேவா அருளமுதம் தரமாமா, அரகர சிவ சிவ மகதேவா. என்ன பாப்பா, இந்த சாதுவின் பாட்டை கேட்டு அவரை பார்க்க வந்தார் சிறு தொண்டர். துளசி, என்ன அவசரம்? நாங்களும் வர்றோமே, இரு. இல்ல இல்ல, குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஆதரேனோ ஒரு அப்பா நோடிக்கொள்ளது இல்லவே? ஆமா, அப்பா பார்த்து கொள்வாரு. தியானத்தில் அமர்ந்து விட்டால் பிரளயமே வந்தாலும் அவருக்கு பிரஜ வராது. நான் வரேன் சாரதா. பள்ளம் தோண்ட தோண்ட பக்கத்துல மேடு ஒசந்த மாதிரி, புருஷன் பக்தி ஏற ஏற பொண்டாட்டி மனசு மாறுது. அப்பெல்லாம் அடிக்கு ஒரு தரம் கோயிலுக்கு வருவாளே. இப்ப அவளுக்கு கோயிலு குளம் தெய்வம் திருவுள்ளம் எல்லாம் அந்த குழந்தைதான். Thank you.
குழந்தை. குழந்தையா? அதை அப்போதே கண்டபுரமாக்கி விட்டார் அந்த பறவை. என் கண்மணி சுதர்சன், ஐயோ, என் குழந்தையை நானே கொண்டு விட்டேன். சுதர்சன் வாழ்ந்துருங்க, வாழ்ந்துருங்க. இது என்ன பயங்கரமான சோதனை! அன்று தாய்க்கும் மகனுக்கும் உயிர் கொடுத்தா, இன்று மகனை மட்டும் அடித்து விட்டாயே, இது என்ன மர்மம்? உன் பெயரை வைத்து உன் அருளால் வளர்த்து வந்த என் ஊரே குழந்தையை எதற்காக பார்த்துக்கொண்டு விட்டாய்? கண் கொடுத்தாய் என்று கழித்திருந்தேன் கண்ணா, அந்த கழிப்பு இன்னும் அடங்க கூடவில்லையே. அதற்குள் இந்த அநியாயம் செய்யலாமா? கிருஷ்ணா, கோரமான விளையாட்டுக்கு என் ஏழை குடும்பம் தானா உனக்கு கிடைத்தது? ஏன் பேச மாட்டேன்கிறாய்? அபச்சாரம், அபச்சாரம்! கொலையாடி நான் இருக்க உன்னை தூற்றின இந்த குடும்பாவியை பாடுவாங்கா, நீ மன்னிக்கத்தான் வேண்டும். ஆறி விழந்த என்னால் நடந்த அனத்திற்கு நீ அப்பொறுப்பு. கண்ணடைந்து கண்ணிழக்க நான் என்ன கனவும் செய்தேன்? கண்ணா, கண்ணா, கண்ணன், அப்படி ஒரு தெய்வமும் இருக்கிறதா? என் குழந்தையை இந்த கதியாக்கியது தெய்வமா? இல்லை, இல்லை, பிசாசு! அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம்! பத்து மாதம் சுமந்து பெற்ற என் வயிறு பற்றி எறுகிறதே. கடவுள், கண்ணன், கணிமன், கடவுள் எங்கும் கிடையாது. குலதெய்வத்தை அழைத்து விடுவதா கடவுள்? சுவாமி, உங்கள் பைத்தியம் என் குழந்தையை பலி கொண்டு விட்டது. உங்கள் பக்தி என் சுதாவை பரலோகத்தில் சேர்த்து விட்டது. உன்னை பார்க்க சகிக்கவில்லையடா. பிறந்த போதே நீ இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் விளையாடி முடிவில் தந்தையின் குருட்டுத்தனத்தால் உயிரை விட்ட உன்னை நான் எந்த ஜென்மத்தில் நான் மீண்டும் காண்பேன்? அட சதிகார தெய்வமே! பகவானை தூஷிப்பதில் பயன் என்ன? நீ நானும் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அவன் திருவிழத்தின் ரகசியத்தை யார் அறிவார்? அவன் பரம தயாளு. தயாளு சுவாமி, அந்த கதையில் சீராளை உயிரிழப்பை கொடுத்தாராம் சிவபெருமான். இப்போது உங்கள் கதையில் என் சுதர்சனுக்கு உயிர் கொடுத்து சொல்லுங்கள். உங்கள் பாடுறங்களை ஏன் உங்கள் தயாராகிய ஏன் உள்ளவில்லை? ஏன் அவனை போல் நீங்களும் சிலையாகிவிட்டீர்கள் சொல்லுங்கள். துளசி, அன்று நான் என்ன வினை செய்தோமோ அதற்கு இந்த அனுபவிக்கத்தானே வேண்டும். சுதர்சன் உனக்குத்தான் குழந்தை, எனக்கில்லையா? இருப்பதால் தானே அவனை இந்த கதியாக்கியிருக்கிறீர்கள். பரந்தாமன் பெயரை சொல்லி சொல்லி பைத்தியமாகிவிட்ட உங்களுக்காக குழந்தை பாசம், கண்ணன் பெயரை சொல்லி சொல்லி கண்ணும் கருத்தும் குருடாகி போது உங்களுக்காக குழந்தை பற்றி கவலை. கண்ணன் அவனுக்கு ஒரு விக்கிரகம், அலங்காரம், ஆராதனை, இரக்கமில்லாத அரக்கன், அவன் நாசமாக போக. படைத்தவனை சபிக்காது, இது மகாபாவம். சுதர்சனை கொண்டவன் நான், பாண்டுரங்கன் அல்ல. மகா கோரமான பாதகத்தை செய்த என்னை இந்த கோடாலியால் கட்ட துண்டமாக்கி செய்ய வேண்டியதுதான். கோடாலியால் அல்ல பாண்டுரங்கா, சுதர்சனை எப்படி அவர் காலின் கீழ் போட்டு மிதிக்க செய்தாயோ அதிலே உன்னை நான் மிதிக்கிறேன். பா துளசி, துளசி, துளசி! சண்டாய், உன்னையும் என்னையும் இந்த உலகம் அனைத்தையும் இந்த ஆண்டவனையான மிதிக்கச் சென்றார். கண்ணனை மிதிக்க நீர் வணங்கி வரும் அந்த பண்டனை என்னை தொடக்கூடாது, என்னை தொடவே கூடாது. தொடக்கூடாது, நானே தொடக்கூடாது. அந்த பண்டரிநாதன் மீதானே தொடவே கூடாது. துளசி,
இன்று முதல் உன்னை தொடமாட்டேன், தொடவே மாட்டேன். இது சத்தியம். பாண்டுரங்கா, 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 பாண்டுரங்கா. என்ன தொடாதீங்க, ஐயோ தொடாதீங்க, 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 தொடாதீங்க. தூர போங்க, இது நேரம் இல்லைங்க. தூர போங்க, தூர போங்க, இது நேரம் இல்லைங்க. அவசரப்பட்டால் காரியம் ஆகுமா, கூடுமா, நியாயமா? ஆகுமா, கை கூடுமா, இது நியாயமா சொல்லுங்க. அதுக்குள்ள கிட்ட வந்து தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, ஐயோ தொடாதீங்க, 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 தொடாதீங்க. எதிலும் நிதானம் வேணுங்க, அது இல்லை என்ன? எது அது இல்லை என்ன? கஷ்டந்தானுங்க, அது இல்லை என்ன? கஷ்டந்தானுங்க. உங்க மனச போலவே நடக்க போகுது, மனச போலவே நடக்க போகுது. கடைசி வரைக்கும் பொறுங்க. என்னங்க கடைசி வரைக்கும் பொறுங்க? அதுக்குள்ளே தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, ஐயோ தொடாதீங்க, 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 தொடாதீங்க. மேலே கொலை வழக்கு, அரிய உன்கி மேலே கொலை வழக்கு.
மகாராஜ், ஏ முராரி ஹம்கோ ரொம்ப பிடிக்கிறான் மகாராஜ். ஏ பகுத் அச்சா ஆத்மி ஹே, ஏ பெரிய பக்திமான ஹே. உஸ்க வாஸ்தே ஹம் இஸ்கு கடன் கொடுத்தா மகாராஜ். ஏ ஹம்கு படாமே படா ஸ்நேதன் ஹே. அவன் கேலியே ஹமாரா பி உயிர் பி கொடுக்குறான் மகாராஜ். மகர் ஹம் பொய் மட்டும் சொல்றான் இல்லை மகாராஜ். ஏ வழக்குமே ஹம் பொய் சொல்றான், முராரி தப்புறா மகாராஜ். ஹம் சத்தியம் சொல்றான், முராரி மர் கயா. ஹே பகவான், ஹமாரே நாம் ஹே ராம். ஜனம் சே ஹம் பொய் சொல்றான் இல்லை மகாராஜ். ஏ முராரி கே பச்சைக்கு ஏ கூன் கியா ஹே, இவன் கி புள்ளைக்கு இவன் கி குன்னா மகாராஜ். ஹவுது மகாராஜரே, இவர மகுவன்னு இவரே கொனித்து. ஆம் அரசே, தான் பெற்ற குழந்தையை தானே கொன்றவர் இவர். முராரி, இந்த சாட்சிகளின் வாக்கு மூலத்திலிருந்து உன் குழந்தையை நீயே கொன்றதாக தீர்மானமாகிறது. இதனை ஒப்புக்கொள்ளுகிறாயா? ஆம் மகாராஜா. மந்திரி, இதற்கு தண்டனை மரண தண்டனை. முராரி, இந்த நீதி சபையின் தீர்ப்புப்படி உனக்கு மரண தண்டனை. மகாராஜா, என்னை விசாரித்த பின்பு தீர்ப்பு கூறுங்கள். சரி. யாரம்மா நீ? இந்த நிரபராதி என் மனைவி. நிரபராதி? அவரே குழந்தையை கொன்றதாக ஒப்புக்கொள்கிறாரே. மகாராஜா, உண்மை கொலைக்காரனை காப்பாற்ற வேண்டி அப்படி சொல்லியிருக்கிறார். துளசி, உயிரே போவதானாலும் நாம் பொய் சொல்லலாமா? என் கணவர் கொலை செய்ததை கண்ணார கண்டது யார்? குண்டுராம், நீர் பார்த்தீர் அல்லவா? ஜி சர்க்கார், ஏ பொம்பளை தேக்கா? நீர் பார்த்தீரா? ஏ பொம்பளை தேக்கா பிச்சை ஹம்கு சொன்னான். நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை, எனக்கு சாரதா சொன்னாள். ஹவுது மகாராஜரே, நனக்கும் இவளே ஹெளித்து. எனக்கு துளசி சொன்னான். நான் என்ன சொன்னேன்? குழந்தையை அவர் கொண்டுட்டாருன்னு சொன்னேன். அவர் என்றது உண்மை. அது அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன். என் குழந்தையை அவர்தான் கொன்றார். மகாராஜா, நான் அவருன்னு இவருன்னு நினைச்சிட்டேனுங்க. எல்லாம் விதியின் செயல். அதைத்தான் இவள் கடவுள் என்கிறாள். விதி அல்ல, பெற்றோரின் மதியினம். குழந்தையை பறிகொடுத்த தண்டனை ஒன்றே போதும் அவர்களுக்கு. குன்றாம், இம்மாதிரியான ஆதாரமற்ற வழக்குகளை இங்கே கொண்டு வரக்கூடாது. ஆகிய மகாராஜ். சந்தன் பூச போனா சக்தி மேல உழுந்தான். அப்மான், ரோம் ரோம் அப்மான். இது பெத்த அவமானம் பாபு, பெத்த அவமானம். நெஞ்ச நாக் புடுங்கிட்டு செத்து போலாம் மகாராஜ். புறப்படுங்க. எக்கட பாபு, நாக்க புடுங்கிட்டு சாகலாம். அரே, மனசு சரியில்லையா? வெளிக்கு போய் சுத்துறாங்க. வாங்கோயா. எங்கடா அந்த உண்டே? உங்களுக்கு கோபம் கி பயந்து ஒளிக்கு மேலே நழுவ விட்டா மகாராஜ். மடையன் கி பயம், மடையன் கி பயம். மகாராஜ் பேசாட்டுங்கடா. இல்லே மகாராஜ். அரே கியா, இல்லே கியா. ஆமா, பேசாதே சொன்னா பேசாதே தெரியும் மகாராஜ். பொறுப்போம்ளே, பொறுப்போம்ளே, பொறுப்போம்ளே. அரே கட்பல், பொறுப்படு, பொறுப்படு. வாணா மகாராஜ், வாணா. முதல்ல அந்த புண்ணுக்கு பின்னாலே அமுக்கு போறான், அப்புறம் அவளுக்கு யாருன்னு தெரியறான். அப்புறம் மகாராஜ். அரே பொறுப்படு, பொறுப்படு. அரே வரே வா பொம்ளே, வரே வா. சோக்ரி, நீங்கள் புருஷன் கி புலா? ஏ, உன் கண் என்ன குருடா? என் கழுத்த பாத்தியா? ஐசா போலு. ஏமா உனக்கு இன்னும் கண்ணாலும் ஆகலே. ஏய் பத்மாஷ், என்ன விளையாடுறியா? அரேஸ்கி, அரேஸ்கி. கட்
கட்மல்ஜி, கட்மல்ஜி. மாதவ்ஜி, மாதவ்ஜி. ஆமா, இது என்ன என்ன சமாச்சாரம்? நம்ம ஐசா பணம் வசூல் மேலே போய்கிட்டு இருந்தான். இந்த லடுக்கிக்கு பார்த்தான், சும்மா தமாஷ் மேலே அம்மா உனக்கு ஷாதி ஆச்சான் சொல்லி ஒரு வார்த்தை கேட்டான். அதான் உன்ன பானையால அடிச்சிருக்கா. மாதவ்ஜி, இந்த லடுக்கி யார் மாதவ்ஜி? என் மகள் தான். அரே எஸ்கே, ஊர்மிளா, அரே இத்தனை மோட்டி யோகி, அரே வாரி. மாதவ்ஜி, இவளுக்கு பகல வர ஷாதி பண்ணுங்க, இல்ல சொன்னா உங்களுக்கு சட்டி பானை பேப்பாரம் எல்லாம் கட்டி போகும். வரணத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதி மேலே ஒரு ஆத்மி இருக்கிறாங்க. யார் அது? அவர் தான் உங்கள் மாஜி மாப்பிள்ளை. மாஜி மாப்பிள்ளையா? அரே அமரா குண்டராம்ஜி சேட் தெரியறான் இல்லே, உங்களுக்கு மோட்டி லடுக்கி துளசி அவருக்கு தானே கொடுக்கறான் சொல்லி கடைசியுமே முராரிக்கு கொடுத்து அவருக்கு ஏமாத்திட்டீங்க. ஓ பரவாயில்ல, சோட்தே. இப்போ சோட்டி லடுக்கி ஊர்மிளாச்சியாவது வரட்டும், நம்ம சொந்தக்காரங்களையும் கலந்துகிட்டு. அரே இதுக்கு சொந்தக்காரங்க என்னையா சொல்றாங்க? பில்குல் டீக்குன்னு சொல்றாங்க. நம்பள் ஷாதிக்கெல்லாம் தயார் பண்ணுங்க, நம்மள் மாப்பிள்ளைக்கு கூட்டிக்கினு ஒரு வாரத்துக்கு அந்த வர்றோம். கட்மல்ஜி, கட்மல்ஜி. ஏண்டா அழற? நிம்மதியா தூங்கிட்டு இருந்தியே, ஏன் எழுந்திருந்த? அழாதே. அழாதேடா கண்ணு. கண்ணின் வேண்டோ, கண்ணின் மணி என் வேண்டோ, என் கண்ணின் வேண்டோ, கண்ணின் மணி என் வேணோ, கண்ணின் வேணோ, கண்ணின் மணி என் வேணோ, கற்கண்டின் வேணோ, கட்டி கரும்பில் வேணோ, கற்கண்டின் வேணோ, கட்டி கரும்பில் வேணோ. எங்கடா போற? என் செல்வமே இங்கே ஓடிவா. வரமாட்ட? என் செல்வமே இங்கே ஓடிவா, வா. என் செல்வமே இங்கே ஓடிவா, இளநகையுடன் என் எதிரே ஆடவா, இளநகையுடன் என் எதிரே ஆடவா, அமுதுண்ணவா, அமுதுண்ணவா, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கவா, அமுதுண்ணவா, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கவா. படுத்தாரேடா என் ராஜால. தூங்கு, தூங்கு. ஆராரோ ஆரிரோ பிரயோஜனம்? மாண்டு போன செல்வன் மீண்டும் வரப்போகிறானா? பிரபோ, 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 பிரபோ.
சாமி. துளசி, உன் ஆணையை மறந்து விட்டாயா? ஆணையா? என்ன ஆணையா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பண்டையநாதன் மீது ஆணையிட்டு கூறியதை மறந்து விட்டாயா? என்றும் மீள முடியாத பாதையாக்காமல் இருக்க பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு என்னுடையதல்லவா? துளசி, இந்த பிறவியில் நீயும் நானும் என் வாழ்க்கையிலும் இனி இன்பம் இல்லையா? சுவாமி, நம் குடும்பம் இப்படி நசித்து போக வேண்டியதுதானா? மகாராஜ், முடிச்சுட்டா மகாராஜ், ஊர்மேலாக்கி முடிச்சுட்டா. ஊர்மேலா? அரே, யாருங்கயா ஊர்மேலா? வயக்காட்டு மேலே பார்த்தா இல்ல பொம்பளை. விஷயம் விஷயம் கீ கேட்டேன். கேக்குற மட்டும் இல்லையே மகாராஜ், காரியம் கீ முடிச்சு போட்டான். ஊர்மிழா உங்களுக்கு தான் அடுத்தா போலே கண்ணாளம் தான். பாபு, கல்யாணத்துல ஒரு முட்டுக்கட்ட உந்தி பாபு. அரே கட்டே, அது நம்மளுக்கு வாங்கி போடுறாங்கோயா? கட்டே கட்டே இல்லே பாபு, இடைஞ்சல். அரே என்னங்கோயா இடைஞ்சல்? லாலி பாபு, லாலி. அரே அவளுக்கு கண் மேலே நம்மளுக்கு மண்ணள்ளி போடுறாங்கோயா? லாலி காலி. சுவாமி, ஊர்மிழாவின் கல்யாணம் உன்னோட துளசிய கையோட அழைத்து வர சொன்னார் உங்க மாமனார். என்ன துளசி, புறப்படுவோமா? சரி, உன் இஷ்டம், என் சந்தோஷம். ஊர்மிழாவா? அதேம்மா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வாங்க போவோம். கல்யாண விஷயம் என்னை ரா பகலாக. உங்களுக்கு அந்த கவலை எதற்குப்பா? எல்லாம் என் பொறுப்பு. என்ன, முராரியும் நீயும் ஏதாவது வரனை பார்த்து வைத்திருக்கிறீர்களா? அவருக்கு தெரியாமல் நான் தான் பார்த்து வைத்திருக்கிறேன். எங்கே அம்மா, உன்னை போல் அவளும் சுகமாய் இருக்கும் இடமா? ஆம், என்னை விட அதிக சுகத்துடன் இருப்பாள். யாரம்மா அவர்? அவரா? ஒரு உத்தமமான மனிதர், பக்தர். உன் கணவன் மாதிரி லட்சணமா இருப்பாரா? நல்ல லட்சணம்.
உங்களுக்கும் அவர் வேண்டியவர், எனக்கும் வேண்டியவர், ஊர்மிளாவுக்கும் வேண்டியவர். அந்த புண்ணியவான் யாரம்மா? உங்கள் மாப்பிள்ளை தானப்பா. முராரியா? துளசி. அப்பா, என் வீட்டில் சரிபாதி ஊர்மிளாவுக்கும் சொந்தம் தானே. சின்னப்போதிலே நாங்கள் இருவரும் என்றும் பிரிவதில்லை என்று பிரதிஜை செய்து கொண்டோம். பிறப்பில் நாம் எப்படி சகோதரிகளோ அதே மாதிரி வாழ்க்கையிலும் அமைந்து விட வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உன் தங்கை உனக்கே எதிராளியாக நேர்ந்து விட்டால்? அது எப்போதும் இல்லை. அவளை பற்றி உங்களை விட எனக்குத்தான் நன்றாக தெரியும். இம்மாதிரி தியாகத்திற்கு நீ துணிய வேண்டியதின் மர்மம்? மர்மம் என்ன இதில்? நானும் ஊர்மிளாவும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். என் கதிதான் இப்படி ஆயிற்று. அவளுக்கு பிறக்கும் குழந்தையாவது சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். அதனால்தான் ஊர்மிளா இதற்கு சம்மதிப்பாளா? அவசியம் சம்மதிப்பாள். அதை பற்றி சந்தேகமே வேண்டியதில்லை. சரி, ஒருவேளை முராரி மறுத்தார்? என் பேச்சுக்கு அவர் ஒன்றும் மறுத்தே பேச மாட்டார். அப்பா, நீங்கள் இப்போதே அவரை கலந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் எல்லோருக்கும் இஷ்டந்தான். அப்பா, ஊர்மிளா உனக்கு சம்மதம் தானே? அக்கா, இதுவரை என்றாவது உன்னை எதிர்த்து பேசியிருக்கேனா? ஆனால்? ஆனால் என்பதே வேண்டாம். என் இஷ்டத்தை பூர்த்தி செய்வது உன் கடமை. உன்னால் தான் அவருக்கு சுகம் ஏற்பட வேண்டும். துளசியே இதற்கு முன்னிருக்கும் போது? என்ன துளசியா? ஆம் சுவாமி, நாங்கள் தீர்க்கமாக யோசித்த பின்பே இந்த முடிவுக்கு வந்தோம். ஊர்மிளாவை நீங்கள் அங்கீகரிக்கத்தான் வேண்டும். ராதாஜி, முராரி குடும்பத்திற்கு ரொம்ப வேண்டியவர்களாயிற்றே, உங்களை கேட்டால் தெரியுமே என்றுதான் அழைத்தேன். அப்போ ஊர்மிளா முராரிக்கு இரண்டாம் தாரமா ஏற்பாடாயிப்போச்சு. குண்டுராமன் நினைப்பதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், நடக்காத காரியம். பெரியவரே, இந்த சமயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குண்டுராமன் ஊர்மிளாவை தான் தான் கல்யாணம் செய்ய போவதாக நினைத்து சகல ஏற்பாடுகளும் செய்து வருகிறான். ஊர்மிளா முராரிக்கு என்று தெரிந்தால் கட்டாயம் ஏதும் தீங்கு செய்வான். அம்மையா, பரம சண்டாள, இந்த விஷயம் அவன் காதுக்கு எட்டவே கூடாது. நியாயம்தான். அம்மா, அவனுக்கு ஊர்மிளா முராரி கல்யாணத்தை பற்றி எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன், அது என் பொறுப்பு. வரட்டுமா? நல்ல சந்தர்ப்பம். அழிவு போயிடுச்சே அக்கா. குண்டுராமன் கல்யாண கோலத்தில் அவன் முகத்தில் கரிபூசி எண்ணினேன். போச்சு, எல்லாம் போச்சு. அதிலும் ஒரு நன்மை, டேய், குண்டுராமனை தொலைக்க சுருக்கமான வழி எனக்கும் கொஞ்சம் சொல்ல. பார், நடக்க போவதை பாருங்கடா. என்ன நடக்கிறான் பாருங்க. ஓ, லாலிக்கும் நம்ம கனெக்ட் பண்றான். அரே கட்மால், ஊர்மிளா கண்ணாளமுக்கு புடவே கிடவே வாங்கினாங்கயா? தீபாவளிக்கு வந்த ஜவுளிக்கெல்லாம் எஜமான் கண்ணாளம் மேலே அச்சாரம் பண்ணி போட்டா மாறா? பில்குல் ஠ீக் ஹே, பில்குல் ஠ீக் ஹே. அரே உண்டே பாபு, சாப்பாட்டுக்கு சாமான். ஓஹோ, இந்த ஊர்ல மனுஷன் சாப்பாடு, மாடு சாப்பாடு, குதிரை சாப்பாடு அந்த இன்ட்ல பாபு. ஊர்மிளாக்கும் நவே? கோவில்ல அம்மனுக்கு கூட அவ்வளவு நகை சாத்த மாட்டாங்கண்டி. அவ்வளவு நகையும் தயாரா உந்திண்டி. பகுத்தச்சா பகுத்தச்சா. லாலி மேலே போறான். அவன் கடிதத்திலே கையெழுத்து போடும் சமயம் கணக்கு கடுகளவும் தவறாது. நீ மட்டும் ஞாபகமா பத்திரத்தை மாத்தி போடு. லாலி வந்து விட்டான் சொன்னதெல்லாம். நீ ஒண்ணும் பயப்படாதக்கா, நான் இருக்கேன். லாலி, லாலி, உன்னை நான் எப்ப பார்க்க போறேன்? லாலி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதற்குள் அடியா, தங்களிடம் முக்கியமான வரம் ஒன்று வேண்ட நினைத்தேன். உட்காருங்கள். தாங்கள் ஊர்மிளாவை திருமணம் செய்ய போகிறீர்களா? அதை பற்றித்தான் சொல்ல வந்தேன் லாலி. ராஜா, இதை சாப்பிடுங்கள்.
எல்லாம் நானே கேள்விப்பட்டேன். எனக்கு வேண்டாம் ஊர்மிளா என்று எவ்வளவோ தடுத்தீர்களாம். தடுத்தேன் லாலி. கல்யாணம் செய்தால் அந்த லாலியைத்தான் கல்யாணம் செய்வேன், அல்லது காஷாயம் தரித்து காசிக்கு போய்விடுவேன் என்று கூட சொன்னீர்களாம். சொன்ன லாலி, சொன்ன. லாலிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சத்தியாகிரகம் கூட செய்தீர்களா? செய்தேன் லாலி. ஆனால் பெரியவர்கள் சம்மதிக்கவில்லையா? தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ஆற்றை நோக்கி பாதி தூரம் புறப்பட்டேன். திடீரென்று உன் ஞாபகம் வந்தது. அழாதீர்கள் என் அருமை துறையே. அடியாளுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அனாதை, அதிலும் ஒரு ஆட்டக்காரி, ஊர் பேர் இல்லாதவள். உங்கள் குலம் என்ன, கோத்திரம் என்ன, நாட்டிலே செல்வாக்கு என்ன, என்னை எப்படி நீங்கள் மணக்க முடியும்? இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அடுத்த உலகத்திலாவது நாம் ஒன்றுபடுவோம். ஐயோ லாலி. என் ராஜா, நீங்கள் எனக்கு இல்லை என்ற பிறகு நிர்பாகியவதி, நான் இந்த ஊரில் இருக்க விரும்பவில்லை. கண்ணு கட்டாத தேசம், உங்கள் திருநாமம் என் காது கட்டாத தூரம். நான் போய்விட வேண்டும். கண்ணே, என் ஹிருதயம் ஏன் வெடிக்க மாட்டேன் என்கிறது? என் உயிர் ஏன் போக மாட்டேன் என்கிறது? என் நெஞ்சு ஏன் பிளந்து விட மாட்டேன் என்கிறது? ஐயோ, என் வாழ்க்கையிலே இந்த ஊர்மிளா ஏன் குறுக்கிட்டா? ஐயோ லாலி, உன்னை பிரிந்து நான் எப்படி உயிர் வாழ்வேன்? உன்னை காணாமல் நான் எப்படி கண்டு உறங்குவேன்? நான் கேட்ட வரம். என் உயிரை கேட்டேன். நீங்கள் வாழ வேண்டும். உங்களைப் போல் மக்கள் சகாயர்கள் நீடூழ்காலம் உயிர் வைத்திருக்க வேண்டும். நான் கேட்கும் வரம் எட்டாத தேசம் போய் மெட்டாக காலம் கழிக்க வேண்டும். நீங்கள் பார்த்து ரசித்த என் ஆட்டக்கலை வேறு எவருக்கும் இனி இல்லை. பிரபு, எனக்கு சில நற்சாட்சி பத்திரங்கள் நீங்கள் கையெழுத்துட்டு தந்தால் அதை காட்டி ஆசிரிய தொழில் செய்து என் காலத்தை கடத்தி விடுவேன். நற்சாட்சி பத்திரமா? உனக்கா, நானா? கண்ணே, உன் தியாக உள்ளத்திற்கு தங்கத்திலே சில செய்து நாட்ட வேண்டும். உலகமகா கவிகளை கொண்டு வாழ்த்துப்பா பாட வேண்டும். வேண்டாம் துரையே. இதோ நான் தயாரித்திருக்கும் இந்த நச்சாட்சி பத்திரத்தில் உங்கள் கையெழுத்து, அதுவே போதும். அதுவே நீங்கள் தரும் வரம். அதுவே நீங்கள் எனக்கு தரும் மாபெரும் அன்பு காணிக்கை. லாலி என்ற நாட்டியமாதை நான் அறிவேன். சாதாரணமாகவா அறிவேன்? உயிருக்கு உயிராகவல்லவா அறிவேன்? ஆட்டத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் மிகச்சிறந்தவள். சிறந்தவளா? கண்டே, உனக்கு நிகராக இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? இவள் நாட்டிலே நல்ல புகழ் பெற்று மக்களிடையே மதிப்பு பெற்று வாழ வேண்டும் என விரும்புகிறேன். ஐயோ, என் இதயத்திலே இடம் பெற்று வாழ்விலே ஒளி பெற்று வாழ வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. இதையெல்லாம் நினைத்து புலம்பி என்ன பயன்? விதி யாரை விட்டது துறையே? உங்கள் அன்பின் அடையாளமாக உங்கள் திரு கையெழுத்து. கையெழுத்தா? போட்டுத்தான் தீரணுமா? கவலைப்படாதீர்கள் துறையே. காலத்தின் ஆணை நான் ஏற்கத்தானே வேண்டும். போடுங்க. போடுற. ஒண்ணுமில்ல, புது வெடி காலையில தான் சந்தையில வாங்கினேன். சரியா வெடிக்குதான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணு கொடுத்து காட்டுமா? என்னப்பா நீ மனுஷனே! சந்தர்ப்பம் தெரியாத முட்டாள். துறையே, கையெழுத்து. லாலி, இந்த கையெழுத்து தந்தபோது என் உயிரே உன்னிடம் தந்து விட்டேன். இங்கிருந்து போவது குண்டராமன் அல்ல, அவனுடைய வெறும் சடலம், வெறும் சடலம். வரட்டுமா? போறீங்களா?
லாலி, இந்த கொடுத்து வைக்காத பாவிக்கு உத்தரவு கொடுத்து ஆக வரலே. வரட்டும், போறீங்களா? குண்டுராம், உன் குடுமி என் கையில். இனி எந்த முராரியும் நீ எதுவும் செய்ய முடியாது. எந்த ஏழை மகன் வயிற்றிலும் நீ அடிக்க முடியாது. தீர்ந்தது உன் நாட்டம், ஒழிந்தது உன் பணத்திமிர். பார். அரே கட்மல், ஓ லாலி படா பைத்தியங்காரிங்கோயா? நம்மளுக்கு நாடகம் நடிச்சாங்கோ, அவளுக்கு நம்பி போட்டாங்கோயா? பாபு, ஊர்முடா கல்யாணத்துக்கு லாலி ஏமி தகராச்சியிலேதான். அரே, அவளுக்கு பாய் மேல சொன்னாங்கய்யா, ஊர்மிளைக்கு கல்யாணம் செஞ்சுக்கோ சொல்லி. நல்ல பொம்பளை மகாராஜ், நல்ல பொம்பளை. அரே அரே அரே, நல்ல பொம்பளை கெட்ட பொம்பளை நம்மளுக்கு என்னங்க ஐயா? நம்மளுக்கு காரியம் முடிஞ்சு போட்டான். அரே கட்மல், அரே வந்துட்டு ஓ ஊர்மிளை நம்மளுக்கு பண்டாட்டி, ஓ துளசிக்கு தங்கச்சி நம்மளுக்கு பண்டாட்டி, தெரியும் தெரியும். நிம்பல்கி முன்னால் போறாங்கோ, கல்யாணம் தயாரமே இருக்கிறாங்கோ, மாப்பிள்கி வரலாமா அப்படி கேக்குறாங்கயா, நம்மளுக்கு பின்னால் வர்றாங்க, தெரியும்? சொல்லிட்டாங்க மகாராஜ். எழுதி முராரிக்கு துஸ்ரி சாதி. ஆமா. அரே வா, ஏ டாக்கூர்ஜி, ஏ கோயின் கர்ணியோ, எங்க சொந்தக்காரங்களையும் கலந்துக்கலே. அரே போங்க ஐயா, உங்க சொந்தக்காரங்க. நான் என்னையா உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்? என்னையா நான் சொல்லிட்டு போனேன்? நீங்க வழி பார்த்து போய் என்னையாஜ். ஐயோ போயிட்டாங்க மகாராஜ், ஊர்மிளா போயிட்டாங்க. அரே ஊர்மிளா போட்டா? அவளுக்கு உடம்புக்கு என்னங்கய்யா? மகாராஜ், அரே ஜல்தி சொல்லுங்கய்யா, ஜல்தி சொல்லு. உடம்புக்கு ஒண்ணு இல்ல மகாராஜ், முராரி புண்டாட்டியா போயிட்டான். அரே ஹம்கு இல்லே மகாராஜ். அரே முராரி பயோ முதல்ல அக்காளுக்கு கண்ணாளம் செய்தான், இப்போ தங்கச்சிக்கு செய்துட்டான். அரே என்ன மனசன் யா, என்ன மனசன் மகாராஜ்? மகாராஜ் மன்னாங்கட்டி ராஜ், ஹம்கு அபமான் கியாய். அரே நம்மளுக்கு அவமானம் செஞ்சாங்க, அப்பமானம் செஞ்சாங்க. இல்லே மகாராஜ். அரே சாலே இல்லையே. முராரி, ஊரான் பொருளை இவ்வளவு நாள் காப்பாத்தி இப்பொழுது உடையவன் கையில் ஒப்படைத்து விட்டேன். இனி உன் பொறுப்பு. நாங்க போயிட்டு வரோம். முராரி முராரி, உன்னை ஒரு வரம் கேட்கிறேனப்பா. என்ன மாமா? எப்படி உன் வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் வித்தியாசம் பாராட்ட மாட்டாயோ, அதேபோல் நீ ஊர்மிளாவையும் துளசியையும் நடத்தி வர வேண்டும். அவர்களுக்கிடையே எல்லத்தின வித்தியாசமும் உன் மனசுல இருக்கப்படாது. ஸ்ரீ கிருஷ்ணன் மீது ஆணையாக உன்னை கேட்டுக்கொள்வேன். மாமா, ஸ்ரீ கிருஷ்ணன் மீது ஆணையாக தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன். இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. போயிட்டு
போறாங்கப்பா. மகாராஜா போயிட்டு வாமா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வந்து போயிட்டுருமா. நீ தனியா இருக்கியன்னு அத்தா என்ன உங்குடுவ? ஓ சரி, உட்கார். பாத்தியா இப்ப எவ்வளவு ஜோரா இருக்குன்னு. தாத்தா, இது ஜோடி என்ன வேலை? நாலு பணம். பத்து நாளைக்கு முன்னால பணத்துக்கு ஒரு ஜோடின்னு நான் வாங்கியிருக்கேன். ஆமா, காலம் மாறிக்கிட்டே வருது. என்னங்க, நான் கேட்டது நீ கிடைக்குமா? அட ராமியா, வா 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 வா, இங்கே வா. உனக்காக மல்லிகை பூவு, மறிக்கொழுந்து, நிறுவ பலகாரம் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இந்த எனக்கு பட்டுப்புடவை வேணும்னு எத்தனை நாளா கேக்குறேன். அதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய ராமி, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு அவசியம். இன்னைக்கு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தா ராத்திரி பூரா நட்சத்திரத்தை எண்ண வேண்டியதான். ஞாபகம் இருக்கட்டும், நான் வர்றேன். தாத்தா, இது யாரு உங்க பேத்தியா? நம்ம சம்சாரம். சம்சாரமா? ஆமா. அப்ப முந்தா நாள் சந்தைக்கு வந்தாங்களே அந்த பெரியம்மா? அவ மூத்த சம்சாரம், அவளுக்கு வயசாச்சுல்ல, அதனால இவர் மட்டும் பால்யம். வயசு 16. தாத்தா, ரெண்டாம் தாரத்துக்கு பட்டுப்புடவை வாங்கறதுக்காக வளையலுக்கு வேலை ஒட்டிக்கு ரெட்டி. அம்மா, நீங்க சட்டிபானை எங்க வாங்குறீங்க? நம்ம முராரி கடையிலதான். நாளையில இருந்து அந்த சட்டிபானைக்கு விலையும் ஒட்டிக்கு ரெட்டி ஏற போகுது. ஏன், அவருக்கு ரெண்டாம் தாரமா? அதுல சந்தேகமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பெண்ணு மாப்பிளையும் இந்த வழியா தான் போனாங்க. அவது முதல எண்ணத்தை குண்டுக்கல் கண்ணங்கிருவாக என்ன எண்ணத்தை ஆக்கியவனுங்க? என்ன இல்லது பெண்ணு ஆறுனு வைக்கிறீங்களா? பெண்ணு ஒண்ணு புதுசு இல்ல, நம்ம துளசி தங்கச்சி ஊர்மலாதான். இதுக்கு துளசி எப்படி சம்மதிச்சா? அது அக்கா தங்கச்சிக்குள்ள எப்படியும் ஒத்து போகும். இல்ல ஆயிரம் தான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும். எடுமா, பணத்தாடு பணத்தாடு. நீயா துளசி? எங்க அக்கா வெளியே படுத்தா? ஏன், நீயா அவளுடன் படுத்துக் கொள்வதானே? அக்கா தான் என்ன இங்கேயே. ஊர்மிளா, சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை தொடக்கூடாது. என்ன பாவம் செய்தேன்? பாபி நீ அல்ல, நான் தான். அக்காளை எப்படி நான் தொடாமல் இருக்கிறேனோ அப்படியே உன்னையும் நான் தொடக்கூடாது. நீங்கள் அக்காளை தொடுவதில்லையா? அவளை தொட மாட்டீர்கள். ஏன் மாட்டீர்கள்? அவளுடைய குற்றம்தான் என்ன? உங்களை தன் சின்ன போதிலிருந்தே காதலித்து வந்த குற்றத்திற்காக தொடமாட்டேன் என்கிறீர்களா? உங்களையே நம்பி இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்ட குற்றத்திற்கு தொடமாட்டேன் என்கிறீர்களா? இப்படி ஆயிற்று. இவளுடனாவது நீங்கள் சுகம் காமிட்டு வந்து நினைத்து உங்களுக்கு இந்த கல்யாணத்தை முடித்துவிட்டு என் குற்றத்திற்காக தொடமாட்டேன் என்கிறீர்களா? புறப்படும் போது கூட என் அப்பா அவளை உங்கள் கண் போல் கருதி நடத்தி வருமாறு கேட்டுக்கொண்டாரே, அந்த குற்றத்திற்காக தொடமாட்டேன் என்கிறீர்களா? எந்த குற்றத்திற்காக அவளை தொடமாட்டேன் என்கிறீர்கள் சொல்லுங்கள் பிரபு. உன்னையும் அவளையும்
ஒரே மாதிரியாகத்தான் நான் நடத்த முடியும். எங்க தர்மராஜன் உபதேசம் இது? உன் அப்பா அவனுடையதான். உன்னையும் அவளையும் ஒரே மாதிரியாக நடத்தி வருமாறு எனக்கு ஸ்ரீகிருஷ்ணன் மீது ஆணை வைத்து ஆக்கியவர் உன் அப்பாதான் சுழசி. அட ராமச்சந்திரா, சம்பிரதாயப்படி அவர் சொன்ன சொற்களை உங்கள் மூட வைராக்கியத்தால் தவறாக அர்த்தம் செய்து கொள்வதா? நம் இடையில் சமீபத்தில் ஏற்பட்ட இந்த விசித்திர கோளாறை என் அப்பா இதுவரையிலும் அறியவே மாட்டார். நான் தான் அவரிடம் எப்படி இதை கூறுவது? சுவாமி, தன் பெண்ணுக்கு இல்லற சுகம் கூடாது என்று கருதி இருந்தால் இவளுக்கு ஏன் கல்யாணம் நடத்தி வைக்க போகிறார் என் அப்பா? எனக்கு நேர்ந்த கதியை மறக்கத்தானே ஊர்மிளாவை உங்களுக்கு நான் மனம் முடித்து வைத்தேன் சுவாமி. அனாவசியமாகத்தான் நீ இந்த தியாகத்தை செய்திருக்கிறாய். ஆம், கசாப்புக்காரனிடம் நான் தெரியாமல் தான் இவளை ஒப்படைத்து விட்டேன். நீங்களும் இவள் கழுத்தில் கத்தியை போட்டு விட்டீர்கள். நீதானே இந்த கல்யாணத்தை என் தலையில் கட்டினாய். கட்டினால் என்ன? உங்களுக்கு இவள் மீது ஆசை இல்லாமல் இருந்தால் அப்போதே உடனே தள்ளியிருக்கலாமே. வாஸ்தவம், ஸ்ரீ சபலத்தால் தான் இந்த கல்யாணத்துக்கு உட்பட்டேன். முகூர்த்த இரவன்று கூட அவளிடம் நான் ஒரு புருஷனாகத்தான் நடந்து கொண்டேன். மறுதினம் உன் அப்பாவின் வார்த்தைகளே அவளையும் என்னையும் இக்கதிக்கு கொண்டு வந்து விட்டன. கண்ணன் மீது ஆணையிட்ட பின்பு என் கைகள் எப்படி அவளை தீண்டும்? கண்ணன், கண்ணன், கண்ணன் என்று சொல்லித்தால் என் கண்மணி சுதர்சனை கொன்றுவிட்டீர்கள். என் தலையின் மீதும் கல்லை போட்டு விட்டீர்கள். இப்போது இவள் கழுத்தையையும் அறுத்து விட்டீர்கள். என் சுதர்சனம் தான் போய்விட்டார். ஆனால் வம்சம் நாசமாக போகக்கூடாது. கர்மம் செய்வதற்கு ஒரு புத்திரனாவது வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த கல்யாணத்தை முடித்து வைத்தேன். இப்போது உங்கள் போக்கு என் எண்ணத்தை எல்லாம் குலைத்து விட்டது. உங்கள் செய்கையால் எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறதே சுவாமி. துளசி, நீ மகா தூய்மையானவள். உன் குணத்தையும் தியாகத்தையும் பார்க்கும் போது உன் கால் தூசி கூட நான் சமானமாக மாட்டேன். நீ சாட்சாத் தேவாம்சம் பொருந்தியவள். ஆனாலும் துளசி, கண்ணன் மீது வைத்த ஆணையை மட்டும் முறிக்க மாட்டேன், முறிக்கவே மாட்டேன். நாங்கள் கொடுத்து வைத்ததை துளசி போனால் ஆலி வந்தாங்கோ சொல்லி சந்தோஷம் செய்யிருந்தாங்கோ. பிச்சே லாலி போனா ஊர்மிளா வர்றாங்கோ சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செய்யிருந்தாங்க. பரேக்கியாகுவா என்னங்கோ ஆச்சு? துளசி பூட்டா, லாலி பூட்டா, இப்போ ஊர்மிளாபி பூட்டா. தெரியும் பாபு, இந்த பொம்மநாட்டுங்க விஷயால நீ யோகம் ஏன் இப்படி உந்தின்னு கொஞ்சம் நீ ஜாதகத்தை அலசணும் பாபு. ஜாதகம் என்னத்துக்குங்கடா ஜாதகம்? ஜாதகம் ஓ கடன்கி பையல்ல முராரி முராரி. அவனுக்கு நாளே வந்தாங்கோயா? அவன்கி துளசிக்கு உருமளாக்கு அவன்கி கண்ணாளம் செய்யல. ஹம்குத்தா ரெண்டு பொம்பளை பையங்க வருவாங்கோயா? தெரியும் மகாராஜ், உங்களுக்கு கண்ணாளம் பண்ணாமே அந்த முராரி பையன்கி கண்ணாளம் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மகாராஜ், பகுத் கஷ்டம். அப்படியே சொல்லுங்கோயா, அப்படியே சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கோ? கஷ்டம் படுறாங்கோ, கவலே படுறாங்கோ, கண்ணீர் மேலே வடிக்கிறாங்கோ மகாராஜ். வாரே வா, வாரே வா, கண்கி மேலே தண்ணி விடுறாங்கயா. பகுத் அச்சா, பகுத் அச்சா, கஷ்டம் கி மேலே கஷ்டம் மகாராஜ். ஓ முராரி பயோ சன்னியாசியா போயிட்டா மகாராஜ். அரே, ஓ சன்னியாசி ஹுவா? ஆமாண்டி, தாடி வளர்த்துட்டான், துளசி மணி பிடிச்சிட்டான், 6 மாசம் ஆச்சு, ரெண்டு குண்டாட்டியை தொடக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டான். ஓஹே பஜனே, ஓஹே பக்தி, ஓஹே பாண்டுரங்க மயண்டி. அரே பரதேஸ் பையாக்கோ என்னத்துக்குங்க யாரன் பொண்டாட்டி? மலை மேலே போனா என்ன, மரத்தி மேலே போனாக்கா என்ன? அரே பாண்டுரங்க விட்டுலே சொல்லி பிச்சை எடுத்தாக்கா என்ன? மடையன் கி பய, மடையன் கி பய. Thank you.
அழாதே. உலகம் பலவிதம், அதில் நாம் அனுபவிப்பது ஒரு விதம். வெளியில் பரிகாசம், உள்ளே வேதனை. இதற்கு பரிகாரம் அழுகை அல்ல உர்மிளா. மதி என்ற மந்திரக் கோலால் துன்பத்தையும் இன்பமாக்கலாம், விதியையும் வெல்லலாம். வீணில் அழாதே. இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம் எண்ணத்தில் விழுந்த மண்ணை பிசைந்தே மாளிகையை கட்டுவோம். அவர் பக்திமான்தான், ஆனால் மூடத்தனமும் அதில் நிறைந்திருக்கிறது. தந்திரத்தால் நிச்சயமாக நாம் அவரை வென்று விடலாம். அவரை ஏமாற்றி நம் காரியத்தை சாதித்துக் கொள்வதா? தந்திரம் ஏமாற்றலா? இல்லை, மேலும் முட்டாள்தனத்திலிருந்து அவரை திருப்புவது ஒருபோதும் ஏமாற்றமே ஆகாது. அது பாபமானாலும் நாம் அதை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஊர்மிளா, கவலைப்படாதே, இன்று பார்ப்போம்.
இந்த கைகளை நீயே ஏன் இட்டு விட செய்யக்கூடாது? நீ செய்ய மாட்டாயா? செய்தவன் தானே அதை செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் பாபு, அவன் கை போனா உங்க பணம் போயிந்தி. அரே அரே, ஆமாங்கோயா, நம்மளுக்கு பணம் போறாங்கோயா? மகாராஜ், உங்களுக்கு கடன் கொடுக்கூடாது சொல்லி அவன் கை அவனுக்கே துக்கடா பண்ணீங்க மகாராஜ். அரே நம்மளுக்கு முட்டாள் இல்லைங்கோயா, நம்மளுக்கு ஏமாத்துறதுக்கோ நம்மள் விடுறான் இல்லைங்கோயா, தெரியும். அரே கட்மால், அரே அவன்கிட்ட புறப்படோ புறப்படோ. எக்கட பாபு, அரே முராரிக்கிட்டே நம்மளுக்கு பணம் கேட்க போறாங்கயா? இப்படி வந்துண்டி, இன்னும் கொஞ்ச நாள் போனா வட்டி மேலே வட்டி ஏறும், அப்புறம் கிட்டி போட்டு இருக்கலாம். துடிப்பாண்டி துடிப்பான். அரே அச்சா யோஜனை, அச்சா மண்டே மண்டே மண்டே. அக்கா, உன்ன பைத்தியக்காரங்க ரகத்துல சேர்க்கிறதா இல்ல அறிவாளிக கூட்டத்துல சேர்க்கறதா? ஒன்னும் புரியல. போ அறிவாளி இங்க செய்யறது சில சமயம் பைத்தியக்காரத்தனமா தோணும். பைத்தியக்காரங்க பேச்சுல அறிவு தெரிக்கும். ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? அழகான மாளிகை, கை நிறைய பணம், ஊரெல்லாம் செல்வாக்கு. அந்த வாழ்க்கைய உதறி தள்ளி போட்டு இந்த தெரியாத ஊர்ல அநாத வாழ்க்கை, பழைய கையேந்தி தொழில், உன் போக்கே ஒன்னும் புரியல. செல்வம் செல்வாக்கும் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக சேர்த்தது. அந்த காரியம் முடிஞ்சதும் கர்ண பரம்பரையில வந்தவ மாதிரி எல்லாம் ஏழை எழுதுக்கு தானம் பண்ணிட்டேன். ஆமா, காரியம் முடிஞ்சதுங்கிறியே என்னத்த முடிஞ்சது? குண்டுராம் பழைய குண்டுராமாகவே தான் திரியறான். அவன் செய்யற அட்டுழியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்.
நம்ம கிட்ட மிஞ்சினது என்னமோ இந்த பத்திரம் தான். அந்த பத்திரம் தான் அவனுக்கு தோண்டப்பட்டிருக்கும் படுகுழி. சரியான இடத்துல சரியான நேரத்துல அதை சரியாக பிரயோகிக்கும் போது பாரு. பைத்தியத்தின் கூட தான் இருந்துட்ட
கேட்கணுமா மாமி? பை பையா பொன் கிடைக்கும். ஆமா, அப்புறம் ஐயா தான் அந்த வீட்டு எஜமா. அவர் மூத்த பொண்டாட்டி ஒரு பத்திரகாளியாமே, அவளை பம்ப மாதிரி ஆட்டி வைப்பேன். இளைய பொண்டாட்டி ரொம்ப ஷோக்கா இருப்பாளுங்க. என்னடா சொல்லு, பாப்பா அந்த பழத்தை கொண்டு
Thank you.
வந்தாலும் இந்த மாதிரி சரக்கு கிடைக்காது, தெரியுமா? பணத்தை கொடு, இல்லன்னா பானைய கொடு. என்னப்பா உடைஞ்சு போற சாமான் விலைய ஒசத்தி ஒசத்தி சொல்றிய? உடையாதப்பா அந்த பானை. என்ன மண்பானை உடையாதா? பானை மண்பானை தான், பார் கண்ணை திறந்து. உடையாத பானை, மண்ணால செய்தது. ஓங்கி அடிச்சாலும் உடையாத பானை. அதிசயமா இருக்க, முராரு வீட்டு வேலைக்காரன் சந்த கடையில விக்கிற. சந்தையில வாங்கினேன், உடையாத பானையா? மண்பானை தான், ஆனா உடையவே உடையாது. அதிசயமா இருக்க, கண்ணன் செய்தானா முராரி வீட்டுல? கண்ணனே செய்து கண்ணனே விக்கிறானா? அன்பானை உடையாதது மாபெரும் அதிசயம். முத்திரைய கவனித்தீரா? சங்கு சக்கரம், அதே ஒரு விசித்திரம். நமது குருநாதர் பிரம்மானந்த முனிவரிடம் இதை போய் உடனே சொல்ல வேண்டும். அரே நம்பல்கே கூப்பிடுறான் உன் கீ காத்தி மேலே உடலே. அரே விட்டோ ராமமூர்த்தியா, வா உக்கா. அரே ஹம் பேட்னே கேலியே ஆயா நை, பைசா லேனே குவாயா, பைசா லேனே குவாயா. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த கைகளினால் நான் என்ன செய்ய முடியும்? பகவான் எப்படி எனக்கு வழிகாட்டுவார்? பதா இங்க ஊப்பர் சென்னைக்கும். அரே காணைக்கு கூச்சினை, உனக்கு என்னத்துங்க இறந்து கொண்டாட்டி? ஐயா வரம்பு மீறி பேசுறீங்க. நாங்கள் பெண்கள் ஆச்சு இவ்வளவு நேரம் பேசாம இருந்தோம், கடன் கொடுத்த அதுக்காக கண்டபடியா உள்ளவங்க? அச்சா நம்ம கொடுத்த பணத்தை கேட்கிறாங்கோ, நம்மளுக்கு கோபம் வர்றாங்கோ, நம்மளுக்கு ரோசனம் வந்தாக்கா நம்ம பைசா நம்ம கை மேல கொடுக்கறாங்கோ, நம்ம போறாங்கோயா? இன்னுமா அவனுக்கு பணம் கொடுக்கணும்? உன் இடத்துல கை நீட்டு பணம் வாங்குற காலத்துல இருந்து நாங்க கஷ்டப்பட்ட காசு எல்லாம் உன் கடனுக்கு தானே அழுதோம். வட்டி வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி, கொள்ளை வட்டின்னு ஒண்ணுக்கு பத்தா வாங்கி கொட்டிக்கிட்டு இன்னும் கடன் கடன் கழுத்தறிய. ஜூட், பில்குல் ஜூட். ஹே பகவான், ஹே பொம்பளே ஜூட் போல்தா அநியாயம் பேசுறாங்கோயா? நம்ம பேசலேம்மா, நம்மளுக்கு கணக்கு பேசுறாங்கோ. ஆமா ஆமா, நம்மள் புருஷன் கையெழுத்து பேசுறாங்கோம்மா. துளசி உன்கி கடன் தீக்கிறதுக்கு தும் தோனோ ஹமாரா பாத் சுனோ. உங்களுக்கு புருஷன் சன்னியாசி ஹுவா, ஓ ஆதிக்கல் மலமேலே போறாங்கோ. நம்மள் கஷ்டம் சாப்பிடுறதுக்கு பகிலே நம்மளுக்கு வீட்டுக்கு வர்றாங்கோ, வேலை செய்யறாங்கோ, சாப்பிடுறாங்கோ, சந்தோஷம் செய்யிருக்கிறாங்கோ. என்ன அரே செப்பு. மன சவுக்கார் செப்பேது ஏனுட்டே, உங்க புருஷனுக்கோ கை லேது காசு லேது, சன்னியாசி அயிப்போயினாடு. இன்னும் கொஞ்ச நாள்ல காடு மலை தேடி வாடு போத்தாடு. காணி வல்ல நீயும் ஊர்மிழாவும் அப்புறம் கஷ்டப்படுறத விட இப்படே எங்க கூட மன சவுக்கார் ரெண்டி ரெண்டி அக்கட பண்ணி கிணி பேசுமுனி சௌக்கியங்கா உண்டேந்தி. தானுக்கு திடீர் சரிபோயிருந்து இதெல்லாம் இப்படித்தான் கண்டபடி உணர்கிறதா? உங்களுக்கு எல்லாம் பெஞ்சாது பிள்ளைகள் இருந்தால் இப்படி வார்த்தைகள் வருமா? மரியாதையாய் போய்விடுங்க, இல்ல ஊர்மிழா அந்த ஆயிரக்காலை கொண்டாடு. துளசி துளசி வேண்டாம். ராமமூர்த்தி கோபித்துக் கொள்ளாது, மன்னித்துக் கொள். அபமான் முராரி தேக்கா தாயகா. பகவான் பகவான் அரே தும் செலோ ராஜா கே பாஸ். மகாராஜ் ஹம்கு ஜூட் பேசி பழக்கம் நஹி மகாராஜ், நம்மள் சொல்றான் இல்லைங்கோ. நம்மளுக்கு கடன் கி கித்தாப் பாத் கர்த்தா ஹை மகாராஜ், முராரி கே கையெழுத்து போல்தா ஹை. ஓ முராரி ஹம்கு படே படே கஷ்டம் தியா மகாராஜ், படே படே கஷ்டம் தியா. ஓ பரவா நஹி, ஓ ஜானே தோ, மகர் உன்கி தோ பொண்டாட்டி கி சொல்லி நம்மள் கி பகுத் அவமான் கியா ஹை, பகுத் அவமான் கியா ஹை. ஆதி நம்மள் கி மறக்கிற லிங்க மகாராஜ், ஆத்மி பைசா நஹி தோ ஷாதி கர் தியா ஹை. மகாராஜ் இஸ்கா வாஸ்தே அவன்கி மரண சிக்ஷா குடு மகாராஜ், மரண சிக்ஷா குடு குடு. அதை அரசர் தீர்மானிப்பார். அமைச்சரே
முராரியை போன்ற ஆஷாட பூதிகளால் தேசமே பாழாகிவிடும். அவன் சொத்துக்கள் பூராவையும் ஜப்தி செய்து அவனையும் அவன் மனைவிகளையும் இப்போதே. அரசே, தங்கள் தரிசனம் கோரி தலைவாயிலில் ஒரு சிறு பாலகன் வந்திருக்கிறான். அவன் வாதத்தை கேட்ட பின்பே இந்த வழக்கில் தீர்ப்பு கூற வேண்டுமா? சிறு பாலகன் யாரவன்? முராரியின் வேலைக்காரனாம். என்ன, நீதிசபையில் வந்து வாதாடக்கூடிய அவ்வளவு புத்திசாலியாவன்? சரி, வர சொல். என் எஜமான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க. ஜூட், ரொம்ப முக்கிய போய் சொல்ல மகாராஜ். இவர் யார் தெரியுமா? குண்டுராம். அன்று ஓர் ஏழை நாடோடி, இன்று பேராசை கொண்ட பணக்காரர். பில்குல் ஜூட் மகாராஜ், ஏ பச்சமுலகாக்கும் மை கபி நகி தேக்கா. இவன்கி போய் சொல்றான், போய் சொல்றான். அதை அரசர் தீர்மானிக்கட்டும். முதலில் நீ உன் குற்றச்சாட்டுகளை கூறு. குண்டுராம், நம்மளுக்கு கடன் வாபஸ் தன்னைக்கும் மனசிலாமே, அவன் கி கை அவன் கி வெட்டி நம்மளுக்கு அவமான் கியா மகாராஜ். முராரி உனக்கு தர வேண்டிய கடன் எவ்வளவு? 300 மோகரா. இதற்கு ஆதாரம் நம்மளுக்கு கண்கு அவன் கி கையெழுத்து. இந்த புஸ்தகம் பொய்யல்லவே? ஹரே பகவான், நம்மளுக்கு கித்தா பொய் மகாராஜ். ஹமாரா நாம் ராம், ஹம் சத்தியம், ஹமாரா கித்தாப் சத்தியம், சுப் சத்தியம், தும் ஜூட்டே. அவசரப்படாதே, மறுபடியும் சரியாக பார். என்னாத்துக்குங்கயா பாக்கிறதோ? தேகோ தும் ஜூட்டே. மகாராஜ் ஆப் ஜரா தேக்கியே, மேலே 300 வராகம், அதுக்கு கீழே முராரி கையில் தும் மகாராஜ். ஜி மகாராஜ், ஆப் ஜரா தேக்கியே. குண்டுராம், இதன்படி நீ எல்லவோ முராரிக்கு 300 வராகம் தர வேண்டியிருக்கிறது. நீயேதான் பார். பகவான், கைசா போ. மந்திரிகளே, இவ்வளவு பெரிய துன்மார்க்கனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம்? தீவாந்திர சிக்கை, சிறைச்சேரம், சித்திரவதை. இதுவும் போதாதா? சரி, நீயே சொல். மன்னிப்பு. மன்னிப்பா? ஆம். பொய்மையின் அவதாரம், பொதுமக்களின் புல்லுருவி, நாரியர் குலத்தின் நாசகாரன், ராஜத்ரோகி, இப்பேற்பட்ட விஷப்பாம்புக்கு மன்னிப்பே ஒரு மகத்தான தண்டனை. மனசாட்சி வதைப்பதை போல் மரணம் கூட வதைப்பதில்லை மகாராஜா. குண்டுராம், குரூர குணம் உள்ளவனே, கண்ணன் கருணையால் நீ மன்னிக்கப்படுகிறாய். போ. மகாராஜா, இங்கே பிராது கொண்டு வந்த குண்டுராம் மீது என் பிராதம் ஒன்று உண்டு. குண்டுராம், நெல். யாரம்மா நீ? ஒரு பாலயோகி. நாட்டிற்கு தீதழைக்கும் நயவஞ்சகரை நல்வழிக்கு கொண்டு வருவது என் வாழ்க்கை பணி. அரசே, இந்த குண்டுராம் என்னிடம் கையெழுத்துட்டு தந்த இந்த பத்திரத்தை பார்வையிட வேண்டும். என்னை நல்வழிக்கு கொண்டு வந்த பாலயோகினி லீலாமிரத தேவிக்கு குண்டுராம் சேடு எழுதி கொடுத்தது. நான் இதுவரை பலருக்கு, குறிப்பாக ஏழை மக்களுக்கு பணத்தால் இழைத்த தீங்குகளை நன்றாக உணர்கிறேன். இந்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அடுத்த வாழ்விலே நல்லகதி அடைய எண்ணியும் இனி எவருக்கும் இவ்வித தீங்குகள் செய்வதில்லை என்று ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு கடன் தர வேண்டியவர்கள் வட்டியாகவே மூலத்தொகைக்கு மேல் தந்துவிட்டதால் அந்த பணங்களை வசூலிப்பதில்லை என்றும் ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு மாறாக நான் நடப்பேனாகில் என் பாவங்கள் அத்தனைக்கும் காரணமாயிருந்த என் பணத்தை, என் சொத்து சுகங்களை அரசாங்கம் பறிமுதல் செய்து அதை கொண்டு ஒரு ஏழை விடுதி அமைக்கவும் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு குண்டுராம் சேட். அதன்படி குண்டுராம் சேட் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழக்கிறான் மகாராஜா. ஆம், எவர் மீதும் பணம் வசூலிக்க முயற்சிப்பதில்லை என்று ஒப்புக்கொண்டு விட்டு
முராரியின் மீது பொய் வழக்கு கொண்டு வந்தார். உண்டுதான், இது துரோகம், பயங்கரமான நயவஞ்சக செயல், துணிச்சலான மோசடி. நம்பள் மோசடி லிங்கம் மகாராஜ், அவள்கி மோசடி, அவள்கி பத்திர மோசடி மகாராஜ். சற்று முன் எல்லோரும் கண்ணை திறந்திருக்கும் போதே மண்ணை தூவ பார்த்தாய், ஒரு பொய்க்கணக்கை காட்டி. உன்னை இனியார் நம்புவது? நீ ஒரு மோசடி களஞ்சியம், உன் வாழ்க்கையே ஒரு பித்தலாட்ட ஏடு, உன் செயலெல்லாம் நாட்டிற்கு பெரும் துரோகம். மகாராஜ், ஏன் மோசடி பொம்பளைக்கோ நம்மளுக்கு வன்றான் கேள் கேட்கிறாங்க மகாராஜ். உன் கையெழுத்தே இதில் இருக்கிறது. அதன்படி அரசாங்கம் உன் சொத்துக்களை பறிமுதல் செய்வதை தவிர உன் எந்த கேள்விகளையும் அனுமதிக்காது. மன்னவரே, பாதகம் இல்லை, கேட்கட்டும், பதிலும் தெரிந்து கொள்ளட்டும். ஒரே பொய் பிரதேஷ், நீங்கள் போட்டுக்கிறக்கே இது வேஷம். நீ வைத்திருப்பது பொய்ப்பெயர், நீ உண்மையில் உன் ஊரை ஏமாற்றி திருந்த குண்டு செட்டி. அரசே, நான் சொல்வதை நிரூபிக்க என்னிடம் சாட்சிகள் உண்டு அநேகம். மேலும் ஒரு விண்ணப்பம், இந்த விசாரணையின் போது இவன் தமிழ்தான் பேச வேண்டும் என்று அரசர் ஆணையிட வேண்டும். தமிழ் கூட பேசுவானா? ஆம், சரியான தமிழ்ல மனுஷன் சரியானபடி பேசுவான். குண்டுராம் மகாராஜ், தமிழில் பேசு, அல்லது கடுமையான தண்டனை. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இவள் பெரிய வஞ்சகம் செய்து விட்டாள். இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் உன் பணத்தை வைத்து நாட்டிற்கு, நல்லவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு நீ செய்த அக்கிரமங்களை விட நான் செய்தது ஒன்றும் அநீதி அல்ல. நீ என்னுடன் இருந்தாய், உன் அட்டூழியங்களை தடுக்க எனக்கு இன்பம் தருவதாக சொன்னாய். இந்த உலகத்தில் அல்ல, உன்னை திருத்தி உன் பாவங்களை உணரச் செய்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நீ இன்பம் பெற முயற்சித்தேன். உறவாடி கழுத்தறுத்து விட்டாய். உத்தமர் வேஷம் போட்டு ஊரை கெடுக்கும் உன் போன்றோருக்குத்தான் அது வழக்கம். என் வாழ்க்கை கெடுத்து விட்டாய். நீ நாட்டை கெடுக்காமல் காப்பாற்ற. அரசே, முன்னாளில் குண்டு செட்டி என்ற பெயருடன் இந்த ஊரிலே எத்தும் ஏமாற்றும் பல புரிந்து நகை திருடி நாட்டை விட்டு ஓடிப்போனவன், பிறகு குண்டுராம் சேட் என்ற பெயருடன் இங்கே தோன்றி வறுமையால் வாடிய மக்களுக்கு பணம் கொடுத்து கடும் வட்டி வாங்கி பல குடிகளை கெடுத்தான். பணவெறி கொண்டு குடிகெடுத்த இவன் சொந்த விரோதம் கொண்டும் பல குடும்பங்களை பாழ் பண்ண எண்ணினான். அவ்விதம் துன்பமடைந்தவர்களில் முராரியும் ஒருவர். திருத்த முயன்றேன், அதன் விளைவு அந்த பத்திரம். வழக்கு புதுரூபம் அடைந்திருக்கிறது. முராரிக்கு இவன் செய்த தீம்புக்கு குழந்தை கண்ணன் மன்னிப்பு கோரினான். அமைச்சரே, குண்டு செட்டியாக இவன் செய்த அநியாயங்களுக்கு என்ன தண்டனை? அரசே, அனுமதி தந்தால் அடியாள் ஒரு வார்த்தை. அறிவில் மிகுந்தோய், என்ன தமது அபிப்பிராயம்? குண்டுராம் சேட்டாக செய்தவற்றுக்கு கண்ணன் வேண்டுகோள் படி மன்னிப்பு, குண்டு செட்டியாக செய்த பாவங்களுக்கு அந்த பத்திரத்தின் படி சொத்து பறிமுதல். சரியான முடிவு. குண்டுராம் சேட் என்ற குண்டு செட்டி, நீ சுதந்திர புருஷனாக போகலாம், ஆனால் உன் சொத்துக்களை இழக்கிறாய். மகாராஜா, மகாராஜா, நன்றி, எங்கள் வேலை முடிந்தது, வருகிறோம். மகாராஜா, தங்கள் நீதி வாழ்க. என் எஜமான் சார்பாக எனது வந்தனம். நான் வருகிறேன். கண்ணா, நில். கண்ணா, உண்மையை சொல், நீ யார்? ஆபத்து மகாராஜா, ஆபத்து. என்ன? விக்கிரகத்தை காணோமா? விக்கிரகம் எப்படி மறைந்தது? நாளை உதயத்துக்குள் உண்மை வெளியாகாவிட்டால் உங்கள் தலைகள் ஜாக்கிரதை. சாந்தி மகாராஜ், விக்கிரகம் காணாமல் போன மர்மம் இரவினில் வெளியாகும். அதை பார். மண்பானை, இதை பற்றி என்ன இப்பொழுது? நான் விக்கிரகத்தை பற்றி கேட்கிறேன். பதராதே ராஜன், அதில் இருக்கும் முதிரைகளை பார். சங்கு சக்கர முதிரைகள். எவனோ பானையில் முதிரை எடுத்திருக்கிறான், இதில் என்ன விசித்திரம் இருக்கிறது?
அதை ஓங்கி அடி, தூள் தூளாக உடைந்து போய்விடும். அதைத்தான் பார்ப்போமே. சரி, வந்து போல் குதிக்கிறதே. மண்பானகா, இது என்ன அற்புதம்! இதை போலதான் விட்டரம் மறைந்ததும் ஓர் அற்புதம். இந்த பானை எப்படி கிடைத்தது? மகாராஜா, இன்று காலை நான் சந்தை கிடைக்கச் சென்றிருந்த போது ஏராளமாக இந்த மாதிரி பானைகளை வைத்து விற்றுக் கொண்டிருந்தார் ஒரு சிறுவன். அவன்தான் முராரியின் சேவகன் கண்ணன். நமது தர்பாரில் வந்து வாதாடிய அந்த கண்ணன் இதை செய்தவன். ஆஹா, தர்மாத்மா, தங்கள் மகிமேறியாமல் நடந்து கொண்ட என்னை மன்னியுங்கள். மகாராஜா, என்ன இது? எழுந்திருங்கள். சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி, ராஜராஜேஸ்வரன், சர்வேஸ்வரன், சங்கு சக்கரதாரி, கனக பீதாம்பரன், சாட்சாத் அந்த கண்ணனே தங்களிடம் வேலைக்காரனாக அமர்ந்திருக்கும் போது நான் தங்களுக்கு ஒரு துரும்பிலும் துரும்பு. என்னை மன்னியுங்கள். என் கண்ணனா, என் கண்ணனா எனக்காக களிமண் பிசைந்தான், என் அப்பனா எனக்கு அமர் ஊட்டினான், என் வேணுகோபாலனா எங்கு வீடு பிறக்கி விளக்கேற்றினான், என் தாமோதரனா தண்ணீர் குடம் தாங்கினான். நான் மகா பாவி கண்ணா. என்ன செய்தாய் அப்பா, என்ன செய்தாய்? என்ன செய்தாய் அப்பா, என்ன செய்தாய்? என்ன ரூமிட்டோ பாட்டே, என்ன செய்தாய்? என்ன செய்தாய் அப்பா, என்ன செய்தாய்? என்ன நீ என்ன செய்தாய்? என்ன செய்தாய் அப்பா, என்ன செய்தாய்? என்ன விட்டோ பாணி, என்ன செய்தாய்? என்ன செய்தாய் அப்பா, 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 என்ன செய்தாய்? என்ன ருமிட்டோ பாணி, என்ன செய்தாய்? என்ன செய்தாய் அப்பா, என்ன செய்தாய்? என்ன செய்தாய் அப்பா, என்ன செய்தாய்? உன்னை காணாதுறங்குறனோ, அரைக்கணமும் உயிர் வாழ்வேனோ, அரைக்கணமும் உயிர் வாழ்வேனோ, உன்னை காணாதுறங்குறனோ, அரைக்கணமும் உயிர் வாழ்வேனோ, அரைக்கணமும் உயிர் வாழ்வேனோ, உன்னை காணாதுறங்குறனோ. பாண்டுரங்கவி தலரகுமாய், பாண்டுரங்கவி தலரகுமாய், பாண்டுரங்கவி தலரகுமாய், பாண்டுரங்கவி தலரகுமாய்.
நாம் செய்த அபச்சாரங்களை எல்லாம் கருணை கொண்டு மன்னிக்க வேண்டும். வருந்த வேண்டாம் புலசி, பெற்ற மகனையும் மறந்து என் மீது வாங்கிக் கொண்ட மாதா அல்லவாணி உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன். என் பரமபக்த சிகாமணியே, உனக்கு வேண்டியதை கேள். கருணாநிதி, தங்களை என்றைக்கும் மறவாமல் இருப்பதை தவிர வேற என்ன வேண்டும் எனக்கு? துளசி, உனக்கு என்ன வேண்டும்? பதிசேவை. அந்த பாக்கியத்துக்கு நான் பாத்திரமாக வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஊர்மிளா, எனக்கும் அதுவே அருள வேண்டும். சுவாமி தந்தை பரந்தாமா, வரங்களை தாராளமாக தந்துவிட்டு அதற்கு நீரையல்லவா இடையூறாகவும் இருக்கிறேன் பிரபு. என் மீது நீங்களாக வைத்துக் கொண்ட ஆணைக்கு நானா பொறுப்பு? நல்லது, அதையும் நிவர்த்திக்கிறேன். தயாநிதே, தன்னீர்களானோ? ஆனால் என்ன, தங்களையே தன் மகனாக எண்ணி இருந்த ஒரு தாயின் உள்ளம். அதை நான் மறக்கவில்லை. நந்த கோபால ராதா ரமணா, நந்த கோபால ராதா ரமணா.